அன்பின் இனியவர்களே, நாம நேற்று வந்து நம்முடைய மனதில் வந்து நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுங்கிறத நம்ம வந்து நேற்று நாம சிந்திச்சோம். நமக்கு மனதில் வந்து எத்தனையோ விதமான எமோஷன்ஸ், வேண்டாத உணர்ச்சிகள்லாம் வந்துட்டு இருக்கு. பயம் வருது, வருத்தம் வருது. இதுல இருந்தெல்லாம் நம்ம விடுபடுறதுக்கு நாம என்ன பண்ணணும் சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, இந்த மனதில் வரக்கூடிய உணர்ச்சிகள் வந்து அது அதுவாகவே சரியாயிடும். அதை நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்லை. அது எல்லாமே தானாவே தன்னைத்தானே சரி பண்ணிட்டு நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியதில்லைங்கிறத நம்ம பார்த்தோம். அதான் வந்து என்ன சொல்லுங்கன்னா, அந்த காலத்துல சும்மா இரு, எல்லாம் அவன் செயல், இதெல்லாம் வந்து நம்முடைய பெரியவர்கள்லாம் சொன்னது, சாதாரண ஆட்கள் சொன்னது இல்லை, மகான்கள் சொன்னது, சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டது. இப்ப இது எல்லாமே எதுக்கு பொருத்தம்னு சொல்லி சொன்னா, நம்முடைய அக உணர்ச்சிகளை பொறுத்தளவுல இது பொருத்தம். அக உணர்ச்சிகளை பொறுத்தளவுல, அகத்துல வரக்கூடிய எமோஷன்ஸ்களை பொறுத்தளவுல நாம எதுவுமே பண்ண தேவையில்லை. அது எல்லாமே சொன்னாலே சரியாயிடும். அப்ப சும்மா இது எல்லாம் அவன் செயல்ங்கிறதெல்லாம் நம்முடைய மனசுல வரக்கூடிய இமேஜ்களை பொறுத்தது, மனசுல வரக்கூடிய உணர்ச்சிகளை பொறுத்தது. நம்ம புறம்ங்கிறது வந்து நம்ம உலகத்துல, நம்ம வீட்டுல, நம்முடைய வேலைகள் எத்தனையோ இருக்கு, பொறுப்புகள் எத்தனையோ இருக்கு. அங்கேயே நாம சும்மா இருந்தோம்னு சொன்னா, அதை யார் வந்து இறைவன் வந்து செய்வானான்னு எல்லாம் சொன்னா, அப்படி நம்ம எல்லா பொறுப்பையும் இறைவன்கிட்ட கொடுத்தோம்னு சொல்லி சொன்னா, அந்த அர்த்தத்துல சொல்லல. சும்மா இருங்கிறதையோ எல்லாம் இறைவன் செய்யுங்கிறதையோ அந்த அர்த்தத்துல சொல்லல. நம்ம அகத்துல ஏற்படக்கூடிய உணர்ச்சிகளை பொறுத்தளவுல, அக நிலையை பொறுத்தளவுலதான் சும்மா இரு எல்லாமே அவன் செயல் எடுத்துக்கிட வேண்டியது வந்து நம்ம அக உணர்ச்சிகளை பொறுத்தளவுல. செயல்களை பொறுத்தளவுல நம்ம அந்த இடத்துல கூடாது. ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டார். யாராவது என்னை வந்து சீண்டுனாங்கன்னு சொல்லி சொன்னா, எனக்கு வேண்டியவங்க ஏதாவது எனக்கு எனக்கு வேண்டாத மாதிரி ஏதாவது பேசுனாங்கன்னு சொல்லி சொன்னா, நான் அதை பொருட்படுத்த மாட்டேன், அப்படியே பொறுத்துக்கிடுவேன். பிற ரெண்டாவது முறையையும் படையபடியா அவங்க ஏதாவது வகையில எனக்கு தொந்தரவு கொடுத்தாங்கன்னு சொன்னீங்கன்னா, அதையும் நான் பொறுத்துக்கிடுவேன். மூணாவது முறை அவங்க தொந்தரவு கொடுக்கும் பொழுது நான் அப்படியே பொங்கி எழுந்திருவேன். அப்ப அவர் என்ன கேட்டாருன்னு சொன்னா, முதல் முதலா அவர் என்னைய தொந்தரவு கொடுக்கும் பொழுது எனக்குள்ள வந்து ஒரு கோபம் உண்டாகுது, அது ஒரு முதல் அடுக்கா ஃபார்ம் ஆயிருது. ரெண்டாவது தடவையும் என்னைய தொந்தரவு கொடுக்கும் பொழுது ஒரு ரெண்டாவது அடுக்கா ஒரு கோபம் ஃபார்ம் ஆயிருது. மூணாவது தடவையும் தொந்தரவு கொடுக்கும் பொழுது என்ன பொறுக்க முடியாதுன்னு சொல்லி நான் பொங்கி எழுந்துருவேன் சொல்லும் பொழுது, அந்த கோபம் அடுக்கடுக்காக கூடிக்கிட்டே போகும் பொழுது அது வந்து ஆவேசமாய் வெடிச்சிருது. இப்ப நீங்க வந்து ஒரு பை இருக்கு, பையுள்ள துணியை நீங்க அடைக்கிறீங்க, ரொம்ப அதிகமா துணி அடைச்சு நீங்க ஜிப்பு போட்டீங்கன்னா ஜிப்பு உடைச்சிட்டு போயிடும். அழுத்தம் தாங்காம உங்களுக்கு அந்த பொய் தாங்காது, அந்த ஜிப்பெல்லாம் உடைச்சிட்டு போயிடும். இப்ப இந்த மாதிரி என்னன்னு சொன்னா, நம்ம உள்ள வந்து நம்முடைய கோபம் இது எல்லாத்தையும் நம்ம அடக்கி உள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறனால கடைசியில எல்லாம் சேர்ந்து மொத்தமா வெடிச்சு செதறியதா சொல்லி ஒரு கேள்வி கேட்டார். நம்முடைய உணர்ச்சிகள் எல்லாமே உள்ள அடுக்கடுக்கா அடுக்கி வச்சிருக்கிறோம். அந்த அடுக்கடுக்கான உணர்ச்சிகள்லாம் அப்படி வெடிச்சு செதறி நம்மளை ஆவேசப்படுத்த வச்சிருதா மாதிரி கேட்டார். ஆனா உண்மையில அப்படி கிடையவே கிடையாது. நம்ம உள்ள எந்த உணர்ச்சிகளையும் அடுக்கி வைக்கவே முடியாது. அது வர்றதோட மாட்டுங்க அப்படியே போயிடும். இப்ப நாம என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னா,
அந்த எமோஷன் எப்படி ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னால், ஒருத்தர் வந்து நம்மளை சீன்றாருன்னு சொல்லும் பொழுது சரி பொறுத்து போவோம்னு நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம். நம்ம முடிவெடுத்ததுனால நமக்குள்ள அந்த கோபமே வரல. ரெண்டாவது தடவை சொல்லும் போதும் சரி பரவாயில்ல போயிட்டு போறாருன்னு சொல்லும் பொழுதும் நாம என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, இங்க ஒண்ணு நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியதுங்கிற முடிவு எடுக்கிறோம். அதனால உள்ளவனும் கோபம் ஏற்படலை. கோபம் ஏற்பட்டு நம்ம அடக்கி வைக்கிறது இல்லை, கோபம் ஏற்படாமலே தான் பண்ணிடுது. ஏன்னா நம்ம வந்து என்ன முடிவு எடுக்கிறோமோ அந்த முடிவுக்கு தகுந்த மாதிரி ஒரு எமோஷன் தான் உள்ள வரும். மூணாவது தடவை நம்ம என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னா, திருப்பி திருப்பி தொந்தரவு கொடுக்குறாரு, நம்ம சும்மா விடக்கூடாது நீ சொல்லி நம்ம முடிவு எடுத்த உடனே அதை நிறைவேற்றுறதுக்கு கோபம் நமக்குள்ள வந்துடுது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அடுக்கடுக்காக அடுக்கி வச்சு அந்த அடுக்கு வந்து கடைசியில் வெடிச்சிட்டு பெஸ்ட் ஆயிருதுன்னு சொல்லி நம்ம நினைக்க உண்மையில அப்படி கிடையாது. நம்ம எந்த உணர்ச்சிகளையுமோ அதை அடுக்கி வைக்கவே முடியாது, அது அப்படியே போயிடும். அடுக்கி அடக்கி வைக்கிறதுங்கிறது வேற. இப்போ உதாரணமா நாம வந்து ஒரு வெளியூருக்கு போறோம், போயிட்டு வரும்பொழுது ஒரு நல்ல வேலை ஒரு ஜாடி, ஒரு கண்ணாடி ஜாடி ஒன்று, ஒரு ஃப்ளவர் வாஷ் மாதிரி மேஜில் வச்சா அழகாக இருக்குங்கிற மாதிரி ஒரு கண்ணாடி ஜாடியை வாங்கிட்டு வரோம். அதை கொண்டு வந்து நம்ம வீட்டு டீப்பாயில் வைக்கிறோம், ஹாலில் டீப்பாயில் வைக்கிறோம். நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ வர்றவங்க போகிறவங்கெல்லாம் பார்த்து ரொம்ப அழகாக இருக்குது, எங்கே வாங்கினீங்கன்னு கேட்குற அளவுக்குல இருக்குது. நம்ம வீட்டில் உள்ள குழந்தை 4 வயசு தான், ஒரு நாள் அதை இழுத்து போட்டு உடைச்சிடறான். உடனே நமக்கு கோபம் வந்துடுது, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி வச்சிருக்கிறோம், இப்படி போட்டு உடைச்சிட்டானான்னு சொல்லி கோபம் வந்தோன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம் சொன்னால், பிளார்னிட்டு 100 ரூபாய் போட்டுருவோம். இப்போ இதே மாதிரி ஒரு சம்பவம், ஒரு சின்ன மாற்றம், அதாவது நம்ம வீட்டு குழந்தை உடைச்சது தான், நான் நம்ம வீட்டு குழந்தை உடைக்கல, என்ன மாதிரின்னு வேற மாதிரி. நம்ம வீட்டு இதே மாதிரி தான் ஜார் இருக்கு. நம்ம வீட்டுக்கு ரொம்ப நம்முடைய நெருங்கிய சொந்தக்காரர் வராங்க, அவங்க வரும்போது அவங்களுடைய குழந்தையோட வராங்க, அது 4 வயசு தான். அது அங்கேயும் ஓடி விளையாடும் போது இழுத்து போட்டு உடைச்சிருது. அதை பார்த்தோம்னா நம்மளை அறியாமலே கோபம் வந்துடுது. ஏன்னா கோபம் எதுவுமே நம்மளை கேட்டுட்டு வராது, அது நம்மளை அறியாமலே வந்துடும். ஆனால் நம்ம குழந்தைய வந்து இந்த கோபம் தானே நம்ம குழந்தைய அடிச்சிட்டோம், ஆனால் அந்த குழந்தைய நம்ம அடிப்போமா? நிச்சயமா அடிக்க மாட்டோம். இப்போ வந்த கோபத்துக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம், கோபம் வருது அதுக்கு நம்ம அங்கீகாரம் கொடுக்கலன்ற உடனே அந்த கோபம் நம்மளை விட்டு போயிடும். அந்த குழந்தைகிட்ட நம்ம பரவாயில்லப்பா விழுந்தா பரவாயில்லன்னு சொல்லி அவன் மக்களை போட்டு உடைச்சிட்டு அவன் பாட்டு பயப்பட்டு நின்றுட்டு இருக்கிறான். நான் போய் அவனுக்கு தட்டி கொடுத்து பரவாயில்லப்பா உடஞ்சா பரவாயில்லன்னு சொல்லி அவனுக்கு ஆறுதல் சொல்ற அளவுக்கு வந்துடும். இப்ப இதே மாதிரி இன்னொரு சம்பவம், நம்ம ஒரு அலுவலகத்துல வேலை பார்க்கிறோம், நமக்கு ஒரு மேலதிகாரி. அப்ப அவரு என்ன பண்றாரு, அவரு ஏதோ வேலையில ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுறாரு. தப்பு பண்ணிட்டு பழியை நம்ம மேலே போடுறார், நாம தப்பு பண்ண மாதிரி பழியை நம்ம மேலே தூக்கி போடுறார். தப்பு பண்றது அவரு, பழியை நம்ம மேலே தூக்கி போடுறார். உடனே நம்ம கோபம் வந்துடுது, இவரை விடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வந்து கோபப்படுறோம். கோபத்தை கையில் எடுக்கிறோம், கோபம் வருது, கோபத்தை கையில் எடுத்து அவர் உண்டில்லன்னு ஆய்க்கிறோன்னு சொல்லி அவர் மேலே அதை சாடணும்னு பார்க்குறோம். ஆனால் அவரை நம்ம திட்டான்னு நம்ம வேலை போயிடும், ஏன்னா அவர் நம்முடைய மேலதிகாரி. அதனால என்ன பண்ணிடுறதுன்னா, கோபத்தை கையில் எடுத்த பிறகும் கோபத்தை வெளியே காட்டாம நம்ம அடக்கிறோம். இப்ப தான் என்னங்கன்னா, கோபத்தை வந்து அடக்கிறதுங்கிறது இப்ப தான் வரும். இப்ப முதல்ல ஒரு உதாரணம் பார்த்தோம், நம்ம குழந்தை கோபம் வருது கையில் எடுக்கிறோம், நம்ம குழந்தை தானேங்கிற உரிமையில நம்ம கோபத்தை காட்டிடுறோம். நம்முடைய நெருங்கிய உறவினருடைய குழந்தை மேல கோபம் வருது, ஆனா நமக்கு வந்து அதை வந்து என்னங்கன்னா கோபம் வருது, ஆனா அதை நம்ம கையில எடுக்கல. சரி, இது நம்ம குழந்தை, இது நம்ம இந்த குழந்தைய நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நம்ம கட்டாய நம்முடைய கடமை கிடையாது, அது அவங்களுக்குள்ள பெற்றோர் பார்த்து விடுவாங்க, நாம அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண, நம்மளாம் அவனை வந்து கைது பண்ணி எக்ஸ்பிரஸ் எல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லி நம்ம அந்த கோபத்தை கையில எடுக்காம போறோம்.
கோபத்தை கையில எடுக்கலன்னு உடனே அந்த கோபம் அவ்வாட்டுக்கு போயிடும். ஆனா நாம வந்து நம்முடைய மேலதிகாரி வந்து நம்ம ஒரு தப்பு பண்ணி நம்ம மேல பழி சொன்ன உடனே என்னன்னு சொல்லிச்சோம்னா கோபத்தை கையில எடுக்கிறோம், கோபத்தை கையில எடுத்துறோம். ஆனா அதை வந்து காட்டுறதுக்கு முடியாதபடி நம்முடைய அறிவையை தடுத்துருது. இப்ப இங்கதான் வந்து என்னங்கன்னா கோபத்தை அடக்குறதுங்கிறதே வருது. அடக்குறதுனாலதான் என்னன்னு சொல்லிச்சோம்னா நம்முடைய நர்வஸ் சிஸ்டம் எல்லாம் பாதிக்கப்படும், நம்முடைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய வித்தியாசமெல்லாம் ஏற்படுது. ஒரு அடக்கு முறையெல்லாம் பிரயோகம் பண்றோம். இப்ப இந்த மாதிரி இதுலதான் அடக்கி வைக்கிறதுங்கிறது நம்ம கோபத்தையே கையில. இப்ப நம்ம முதல்ல வந்து பார்த்தோம், ஒருத்தர் என்னை டீஸ் பண்ணாரு, என்னை வந்து சீண்டினாரு, எனக்கு கோபம்னா இவர்ட்ட கோபப்பட வேண்டாம் கோபப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு கடைசியில கோபப்படணும்னு சொல்லி என் பேர் உண்டு இல்லைன்னு பாத்துறணும்னு சொல்லி முடிவெடுக்கிறதுங்கிறது வந்து அங்கெல்லாம் வந்து கோபத்தை அடக்கி வைக்கல, அடிக்கி அடிக்கலாம் வைக்கல. அது வந்து அங்க கோபமே ஏற்படலை. ஏன்னா நாம வந்து முடிவு எடுக்கிறோம், என்ன முடிவு எடுக்கிறோமோ அந்த முடிவுக்கு தகுந்த மாதிரி அங்க வந்து அறிவு என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரி எமோஷன் தான் வரும். இந்த அறிவு என்ன ஒரு அறிவு வந்து எனக்கு தான் முதல்ல சரி உங்களால ஒன்றும் பண்ண வேண்டாம்னு சொன்ன உடனே அந்த கோபமே நமக்கு வர்றதில்லை. அது மூணாவது தடவை வரும் பொழுது இவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம அறிவே சொன்ன உடனே அதுக்கு தகுந்த எனர்ஜி வந்துடும். இப்போ நம்ம கை இருக்கு, இப்போ இந்த கையை அந்த மேஜில் வைக்கிறேன்னு வச்சுடுங்க. ஒரு 50 கிலோ வெயிட்டு தூக்கி இந்த கையில வச்சா என்ன ஆகும், கை எப்படி நசுங்கி போயிடும். ஏன்னா அந்த 50 கிலோ சுமக்கிற அளவுக்கு இந்த கைக்கெல்லாம் ஆற்றல் கிடையாது, அப்படி நசிக்கிறோம். ஆனா அதே நேரத்துல இப்ப இதுல ஒரு பாக்ஸ் இருக்கு, 50 கிலோ வெயிட்ல இருக்கு, அதை கொஞ்சம் தூக்கணும். அது தூக்கணும்னு நினைச்சானுங்கனாலே இந்த கையில அந்த எனர்ஜி வந்துடும், இந்த தூக்கக்கூடிய ஆற்றல்லாம் கையில வந்துடும். எப்போ நம்ம கையில வந்து எனர்ஜி இருக்காது. எதையாவது ஒரு முடிவு எடுத்தோம்னு சொன்னா அந்த முடிவுக்கு தகுந்த மாதிரி ஒரு உணர்ச்சி எமோஷன் ஒரு ஆற்றல் எல்லாம் நம்ம கைக்கு வந்துடும். சரி அந்த பெட்டியை நம்ம தூக்கிட்டோம், தூக்கி வச்சோட அந்த எனர்ஜி போயிடும். அதுக்கு பிறகு கையில வந்து சரி தூக்கிட்டோம் இருக்க அந்த கையில வந்துட்டு எனர்ஜி வந்துட்டோம்னு சொல்லி கையில எனர்ஜி இருந்துகிட்டே இருக்காது. எப்போ தேவையோ அதுக்கு வரும், அது அந்த நேரத்துக்கு வரும். இதே மாதிரிதான் நம்முடைய எமோஷன்ஸ் எல்லாமே ஒரு சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுக்காக அந்த சூழ்நிலை சம்பந்தப்பட்ட அளவுல ஏதாவது ஒரு எமோஷன் நமக்குள்ள வரும். அது அந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுக்கு தேவை இருந்தா நம்ம எடுத்துக்கிடலாம். தேவை இல்லைங்கிற அந்த எமோஷனை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நம்முடைய உணர்ச்சிகளை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப நாம வந்து நம்ம வீட்டுல தனியா உட்கார்ந்து இருக்கோம், வேற யாரும் இல்லை, நாம் மட்டும்தான் இருக்கோம். நம்ம ஏதோ ஒரு அவசரத்துல நம்ம வீட்டு வாசல் கதவு சரியா பூட்டல், திடீர்னு பார்த்தோம்னா ஒரு பைத்தியக்காரன் உள்ள நுழைஞ்சிடலாம். அவனை பார்த்த உடனே நமக்கு ஒரு கோபம் வருது. கோபம் வந்தவொடனே நாம என்ன பண்ணிடுறோம், கோபத்துல அவனை திட்டுறோம், அவன் பயந்து போய் ஓடிடுறான். சப்போஸ் இப்ப வந்து அவனை பார்த்தான்னா கொஞ்சம் விகாரமா இருக்குன்னு வச்சுடுங்க, அவனை பார்த்தவொடனே நமக்கு கோபம் வரல, அவனை பார்த்தா பயம் வருது. பயம் வந்தா நம்ம என்ன பண்ணுவோம், கோபம் வந்தா திட்டுவோம், பயம் வந்தா நம்ம என்ன பண்ணுவோம், திட்ட முடியாது. நாம என்ன பண்ணிடுறோம், வீட்டை விட்டு வெளியே வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் கூடுவோம், ஐயா ஒரு பைத்தியக்காரன் உள்ள வந்துட்டான் வாங்க கொஞ்சம் ஹெல்ப் வாங்கான உடனே எல்லாரும் ஓடி வந்து அவனை வெளியே அனுப்பி விட்டுருவோம். இப்ப நமக்கு வந்து கோபமும் உதவிக்கு தான் வந்திருக்கு, பயமும் உதவிக்கு தான் வந்திருக்கு. நமக்கு அதை பயன்படுத்திக்கலாம். நம்ம இப்ப நம்மளுடைய எமோஷன்ஸ் உணர்ச்சிகள் எல்லாம் வந்து செயலுக்கு புறத்துக்கு தேவை, புறச்செயல்களுக்கெல்லாம் நம்முடைய எமோஷன் தேவை. எமோஷனே இல்லைன்னா எந்த வேலையுமே செய்ய முடியாது. இப்ப நமக்கு வந்து இந்த பைத்தியக்காரன் உள்ள வரும்பொழுது நமக்கு பயமும் வரல கோபமும் வரல. இந்த பைத்தியக்காரன் நம்ம எப்படி டீல் பண்ண முடியும், அவன் போய் நம்ம வீட்டு கட்டில படுத்துக்கிட்டு நம்மளை வெளியே அனுப்பி விட்டுருவான். அப்ப நமக்கு வந்து இந்த எமோஷன் வந்து அவனை டீல் பண்றதுக்கு அவனை வந்து நிர்வாகம் பண்றதுக்கு தான் அந்த எமோஷனே வருது. அப்ப நமக்கு வரக்கூடிய உணர்ச்சிகள் இதுகள் எல்லாத்தையுமே நம்ம சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுக்கு எடுத்துக்கிடும். நம்ம மனசை நிர்வாகம் பண்றதுக்கு மன உணர்ச்சிகளை நிர்வாகம் பண்றதுக்குன்னு சொல்லி நம்ம ஒண்ணுமே எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா மன உணர்ச்சின்னு சொல்லி அங்க ஒண்ணுமே பெருமனண்ட ஒண்ணுமே கிடையாது. நிறைய சாஸ்திரங்கள்ல எல்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையுமே நம்ம மாதிரிலாம் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கோம். அன்பே கடவுள், எப்பவும் அன்பாவே இருக்கணும், கருணையோட இருக்கணும்,
இப்ப இதெல்லாம் என்னன்னு சொன்னா உண்மையில அப்படி இருக்கவே முடியாது. உள்ள நம்முடைய மனசுங்கிறது வந்து ஒரு கண்ணாடி மாதிரி. அந்த கண்ணாடிக்குள்ள அந்த கண்ணாடிக்கு எதிராக என்னென்னலாம் உருவம் போகுதோ அந்த உருவத்தை அப்படியே அங்க பிரதிபலிக்கும். அந்த எந்த யார் வராங்களோ அவங்களுடைய உருவத்தை அதில் காட்டும். இந்த கண்ணாடிக்குள்ளேன்னு சொல்லி பெர்மனண்டா எந்த உருவமோ எந்த இமேஜுமோ கிடையாது. இமேஜ் எல்லாமே ஒரு நிழல்கள் தான், உள்ள வரக்கூடியது எல்லாமே நிழல் தான். நமக்கு வேண்டியது வந்தான்னு சொல்லி சொன்னா ஒரு அன்பு மகிழ்ச்சி இதெல்லாம் நமக்கு ஏற்படும். வேண்டாம் வந்தாங்கன்னு சொல்லி சொன்னா வெறுப்பு ஒரு வருத்தம் இதெல்லாம் ஏற்படும். இப்ப இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் மாதிரி நமக்குள்ள ஏற்படுது. இதெல்லாம் மனசுல ஏற்படக்கூடிய எதிர் நிகழ்ச்சி தான், ஒரு எதிர் ரியாக்ஷன் தான். மனசுக்குள்ளேன்னு சொல்லி அங்க ஒண்ணுமே கிடையாது. நம்ம அன்பா இருக்கணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறதுங்கிறது நம்மளை நாமளே டார்ச்சர் பண்றோம். உண்மையில அப்படிலாம் பண்ணவே முடியாது. அதே மாதிரி நமக்கு ஒரு அன்பு ஏற்படுது, அந்த அன்பு ஏற்பட்டதுன்னு சொல்லி சொன்னா அந்த அன்பு பிடிச்சு வைக்கணும்னு நினைக்கிறதான் தப்பு. எல்லாமே கடந்தோறும் மாறிக்கிட்டே இருக்காது, எதையுமே நம்ம பிடிச்சு வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம மன உணர்ச்சிகள்ங்கிறது இப்படிதான் இருக்கு, ஒரு கண்ணாடி மாதிரிதான் இருக்குது. அங்க ஒண்ணுமே பெருமனண்டா அங்க ஒண்ணுமே கிடையாது. நம்ம அகத்தை பொறுத்தளவுல, அக உணர்ச்சிகளை பொறுத்த அளவுல நம்ம ஒண்ணும் செய்யறதுக்கோ ஒரு நிலைநிறுத்துறதுக்கோ அங்க ஒண்ணுமே இல்லை. ஒரு கண்ணாடிக்குள்ள நீங்க எந்த இமேஜை நீங்க நிலைநிறுத்த முடியும்? எந்த இமேஜுமே நீங்க நிலைநிறுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா நாம என்ன பண்ணிடுறோம்னு சொன்னா அங்கேயே நாம நிலைநிறுத்தணும்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணிடுறோம். உண்மையிலேயே நம்ம அகத்துக்குள்ள நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை. ஆனா புறத்துல பொறுத்தளவுல நம்ம இந்த நமக்கு வரக்கூடிய இமேஜ், நமக்குடைய அறிவு, சிந்தனை எல்லாத்தையும் பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணும் அதை செய்யலாம். இப்ப நம்ம அகங்கிறதே நம்முடைய மனசு தான். மன உணர்ச்சிகள், சிந்தனை, அறிவு, எமோஷன்ஸ் எல்லாமே சேர்ந்ததான் நம்முடைய மனதுங்கிறது, நம்முடைய அகங்கிறது. இந்த அகத்தை பயன்படுத்தி நம்ம புறத்துக்கு என்ன செய்யணுமோ புற வேலைகளுக்கு அத்தனையும் பயன்படுத்திக்கலாம். ஆனா அந்த அகத்தை பயன்படுத்தி அகத்தையே சரி பண்றது, மனசை பயன்படுத்தி மனசையே சரி பண்ற வேலை மட்டும்தான் தப்பான வேலை. அது நமக்கு தேவையே இல்லை. மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம்னு சொல்லி சொன்னா உண்மையில மனம் வந்து செம்மையாயிருக்கு, நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டியது, அதுவே சரியாயிரும். நம்ம எதையாவது ஒண்ணு பண்றதுதான் இந்த பிரச்சனை. நம்ம என்னதாவது பண்ணிட்டோம் அது என்ன பிரச்சனை தான். இப்போ ஒரு தண்ணி இருக்கு, ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கணும், அசையாம இருக்கு. நீங்க உங்க விரல் எடுத்து லேச அந்த நுனி அதுல நீங்க டச் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா அப்படி ஒரு அலை வந்து அப்படி ஒரு சின்ன அலை மாதிரி ஃபார்ம் ஆகும். நீங்க அந்த அலையை வந்து அழிச்சு சமன்படுத்தணும்னா நீங்க கையை வச்சு அழிச்சு சமன்படுத்தினீங்கன்னா என்ன ஆகும்? நீங்க அழிக்க அழிக்க புதுசா அலை ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். இப்ப இதே மாதிரிதான் நம்ம மன உணர்ச்சிகளை பொறுத்த அளவுல அது எல்லாம் இந்த மாதிரிதான் ஒரு அலைகள் மாதிரி வந்து போயிட்டு இருக்கு. ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு அலை வருது, அதை நம்ம சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப அகத்தை பொறுத்த அளவுல நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா இதைத்தான் நம்ம ஞானம்னு சொல்ல சொல்றோம். இந்த ஞானம்ங்கிறதே வந்து நம்ம அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கிட்டது. நம்ம மனசை பொறுத்த அளவுல, அகத்தை பொறுத்த அளவுல நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா அது அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றோம், ஞானம்னு சொல்லி சொல்றோம். இப்படி புரிஞ்சுக்கிட்டா என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னா நம்முடைய மனசு வந்து சுதந்திரமாயிரு. அப்படி சுதந்திரமாகதான் லிபரேஷன், முக்தி, மோட்சம் அப்படின்னு சொல்லி பேர் கொடுக்குறாங்க. இது வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம முக்தி, மோட்சம், லிபரேஷன் சொல்லி சொன்னா எங்கேயோ ஏதோ ஏற்படுதுங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு பிரம்மாண்டப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய மனதினுடைய இயற்கையான நிலையே முக்தி தான். நம்முடைய மனதினுடைய இயற்கையான நிலையே சுதந்திரம் தான். அது வந்து சுதந்திரமா செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. நாம வந்து மனதினுடைய சுதந்திரமான இயக்கத்துக்கு நம்ம குறுக்கிடாம அது அது போக்குற விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னா நம்முடைய மனசு வந்து சுதந்திரமா செயல்படுது, அது இயற்கையா செயல்படுது, எந்த நிர்பந்தமும் இல்லாம செயல்படுது. நீங்க மனசை பிடிச்ச பந்தம், விட்டா விடுதலை, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. பற்றி பிடித்த பந்தம்னு சொல்றதெல்லாம் நம்ம மனசை பற்றி பிடிக்கிறதா, மன உணர்ச்சிகள் இது வேணும், இப்படி இது இந்த உணர்ச்சி வேணும், இந்த உணர்ச்சி வேண்டாம்னு சொல்லி நீங்க மனசை பற்றி பற்றி பிடிக்க பிடிக்க அது பந்தம் தான் ஏற்படும். பந்தம்ங்கிறது மனசுலதான் இருக்கு.
மன உணர்ச்சிகளை தட்டி பிடிக்கிறோம். நீங்க வந்து புறவன புல உலகத்தை பிடிக்கிறீங்க, புறவன நீங்க சொத்து வச்சிருக்கிறீங்க, வீட்டு உங்க உறவினர்களை தட்டி பிடிக்கிறீங்கன்னு சொன்னா அது உண்மையான பந்து அது கிடையாது, உண்மையான பற்று அது கிடையாது. இது நீங்க அங்க வந்து நீங்க உங்க உங்க வீட்டுல உள்ள உங்க உறவினர்களோட நீங்க ஒரு பந்த பாசமே இல்லாம இருந்தோம்னா அது வாழ்க்கையே கிடையாது. நீங்க வந்து ஒரு மாதிரி வறுமையில வாழணும், எந்த சொத்துமே இல்லாம ஒரு ஓட்டாண்டியா வாழணும்ங்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க சொத்து சேர்த்துக்கிடலாம், நீங்க பந்த பாசங்களோட இருந்துடலாம், அந்த பிரச்சனையே கிடையாது. இது எல்லாமே என்னன்னா அகத்துக்குள்ள நீங்க பற்றி பிடிக்கிறதுதான் உண்மையான பற்றுங்கிறது. அக உணர்ச்சிகளை பற்றி பிடிக்கிறதான் பற்று. அக உணர்ச்சிகள்ல இருந்து நீங்க விடுபடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அகங்கிறது லிபரேஷன் ஆயிடும், சுதந்திரம் ஆயிடும். இந்த அக சுதந்திரம் தான் வந்து என்ன சொல்லி சொன்னா அந்த லிபரேஷன் முக்தி மோட்சம் சொல்லலாம் பேர் கொடுக்கப்படும். இப்ப இதுல என்ன சொல்லி சொன்னா இந்த ஒரு அக சுதந்திரம் ஏற்பட்ட நிலையில என்ன இருந்து சொன்னா உங்க மனசை பொறுத்த அளவுல நீங்க எதையுமே சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எதையாவது சரி பண்ணணும்னு சொல்லி சொன்னா சூழ்நிலைகள், நீங்க எதெல்லாம் சூழ்நிலை எதிர்கொள்றீங்களோ அதை நம்ம சரி பண்ணணும், அதை நம்ம நிர்வாகம் பண்ணணும். அப்ப நம்ம நிர்வாகம் பண்ண வேண்டியது எங்க இருக்குன்னு சொல்லி சொன்னா சூழ்நிலை நிர்வாகம் பண்ண வேண்டியதான். மனசை பொறுத்தவரைதான் நம்ம நிர்வாகம் பண்றதுக்கு ஒண்ணுமே தேவை. இப்ப இதுலதான் என்னன்னு சொல்லி சொன்னா நம்முடைய நான் சொல்லி நமக்கு ஒரு உணர்வு இருக்கு. இந்த நான்கிற உணர்வு வந்து நமக்கு எப்ப ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னா நம்முடைய நினைவுகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அப்பெல்லாம் இந்த நான்கிற உணர்வு இருக்கும். இப்ப நீங்க நல்லா தூங்கிடுறீங்க, கனவு கூட ஏற்படலை. இப்ப நான்கிற உணர்வு நமக்கு இருக்குமான்னு பார்த்தோம்னா அது நான்கிற உணர்வு இருக்காது. நம்ம தூங்கும் பொழுது ஒரு கனவு ஏற்படுது, கனவு ஏற்படும் பொழுது அந்த நான்கிற உணர்வு இருக்கும். ஏன்னா கனவுலையும் நம்முடைய தாட் இருக்கு. கனவுங்கிறதே ஒரு தாட் தான், ஒரு நினைவுகளால் ஆக்கப்பட்டதுதான் கனவு. அதே மாதிரி நம்ம இப்ப வேக்கிங் ஸ்டேட்ல இருக்கிறோம், இப்பவும் நமக்கு நினைவு நமக்கு தாட் இருக்கு, நினைவுகள் இருக்கு. அப்ப நினைவுகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் அந்த நான்கிற உணர்வு இருக்கும். ஏன்னா அந்த நான்கிறது எப்படின்னு சொல்லி சொன்னா இந்த தாட்டு தான் வந்து நம்முடைய நினைவுகள் தான் வந்து இந்த நான்கிற உணர்வை கிரியேட் பண்ணியே கொடுத்துருக்கு. அது எப்பவுமே என்னன்னு சொல்லி சொன்னா இந்த தாட்டு தான் வந்து பகுத்து பார்க்குது, அதான் பகுத்தறிவுன்னு சொல்றோம். நான் ஒரு பொருளை பார்க்கிறேன், நான் ஒரு மரத்தை பார்க்கிறேன்னு சொன்னா நான் வேற, அந்த பொருள் வேற, நான் வேற, அந்த மரம் வேற, நான் வேற, அந்த அடுத்த நபர் வேறங்கிற மாதிரி ஒரு பிரிச்சு பிரிச்சு காட்டக்கூடிய தன்மை தான் நம்முடைய தாட்டுக்கு இருக்கு. இப்ப இதுல வந்து ஒரு பிளாக் போர்டு இருக்குன்னு சொல்லுங்க, ஒரு கரும்பலகை. இதுல நீங்க வந்து ஒரு கருப்பு மையால நீங்க ஏதாவது எழுதுனீங்கன்னு சொன்னா ஏதாவது தெரியுமான்னு பார்த்தாங்கன்னா எதுவுமே தெரியும். இப்ப அதே நேரத்துல நீங்க வந்து இந்த பிளாக் போர்டில் வந்து ஒயிட் சாக் பீஸ்ல எழுதுறீங்கன்னு வச்சுடுங்க, பளிச்சுன்னு தெரியும். அப்படின்னு சொன்னா அந்த வித்தியாசப்படுத்தி காட்டினா தான், இந்த வேறுபடுத்தி காட்டினா தான் எதையுமே நம்ம புரிஞ்சுவிட முடியும். இப்ப அந்த வேறுபடுத்தி காட்டக்கூடிய தன்மை எது கொடுக்குதுன்னு சொன்னா நம்முடைய தாட்டு தான் வந்து வேறுபடுத்தி காட்டக்கூடிய தன்மையை கொடுக்குது. ஒரு பொருளை பார்த்தோம்னு சொன்னா இந்த பொருள் வேற, நான் வேறன்னு சொல்லி ஒரு பிரிச்சு பார்க்கக்கூடிய தன்மை வந்து அந்த தாட் இருந்தா தான், நம்முடைய நினைவுகள் இருந்தா தான் ஏற்படும். இப்ப நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம், ஏத்தாப்புல வந்து ஒரு மோட்டார் வாகனம் வருது. இப்ப நான் வேற, அந்த மோட்டார் வாகனம் வேறன்னு சொல்லி தெரிஞ்சா மட்டும்தான் அந்த வாகனத்துக்கு வழி விட்டு நம்ம ஒதுங்க முடியும். நான் எங்க இருக்கேன்னு தெரியல, மோட்டார் வாகனம் எங்க இருக்கேன்னு தெரியலன்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஸ் ஆயிட்டுன்னு சொல்லி சொன்னா அதுக்கு வழிவிடவே நமக்கு தெரியாம போயிடும். இப்ப நமக்கு முன்னால தட்டுல சாப்பாடு வச்சிருக்குன்னு சொல்லி சொன்னா நான் வேற, சாப்பாடு வேறன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட முடியும். அப்ப வந்து பிரிச்சு பார்க்கக்கூடிய அவசியம் வந்து இந்த நான்கிற உணர்வும் நாம பிரிச்சு பார்க்கக்கூடிய அவசியமே வந்து நம்ம புற உலகத்துக்கு நமக்கு தேவைப்படும். ஆனா அக உலகத்தை பொறுத்தளவுல, மன உலகத்தை பொறுத்தளவுல இந்த நான்கிற உணர்வு தான் பிரச்சனையா இருக்கு. இப்ப அங்க எப்படி ஆயிருக்குன்னு சொல்லி சொன்னா எனக்கு வந்து துக்கம் வருது, எனக்கு வந்து பயம் வருது, எனக்கு வருத்தம் வருதுன்னு சொல்லி சொன்னா நான் வேற, அந்த வருத்தம் வேற, நான் வேற, என்னுடைய பயம் வேறன்னு சொல்லி அங்கேயே நம்ம பிரிச்சு பார்த்தோம்.
அப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம் சொன்னா, அந்த பயத்துல இருந்து விடுபடணும், அந்த துக்கத்துல இருந்து விடுபடணும், அந்த கோபத்துல இருந்து விடுபடணும்னு சொல்லி நான் வேற அந்த உணர்வு வேறன்னு சொல்லி பிரிச்சுக்கணும். உண்மையில அகத்தை பொறுத்துல அந்த பிரிவே கிடையாது. அகத்தை பொறுத்துல எல்லாமே ஒரே, நம்ம ஒரு வினாடியில ஒரு ஒரு எமோஷன் தான் வருது, ஒரு தாட்டு தான் வருது. அந்த ஒரு தாட்டு தான் சொன்னா ரெண்டு ரெண்டா தாட்டு, அது வந்து ஒரு அந்த அது வந்து அப்படி ஒரு தோற்றத்தினால அப்படி வரையப்பட முடியாது. உண்மையில அது ரெண்டே கிடையாது, அங்க ஒரே அம்சம்தான் இருக்கு. பயம் வந்தனா பயம் மட்டும்தான் இருக்கு, வருத்தம் வந்தா வருத்தம் மட்டும்தான் இருக்கு. ஆனா தாட்டு வந்து என்னன்னு சொல்லி சொன்னா அதை பிரிச்சு காட்டிடு, எனக்கு பயம் ஏற்பட்டிருக்கு, எனக்கு வருத்தம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி இந்த மனசையே ரெண்டு பகுதியா பிரிச்சு, மனசுல ஒரு பகுதி நான்ங்கிற மாதிரியும், மனசுல இன்னொரு பகுதி வந்து எனக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கிற மாதிரி மனசையே ரெண்டு பிரிவா பிரிச்சு. இப்போ மனசுங்கிறது வந்து என்னன்னா அது எப்பவுமே டோட்டல் தான், ஒரே மனசு தான், அங்க ரெண்டு மனசே கிடையாது. ஆனா நாம என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னா, என்னுடைய வருத்தத்துல இருந்து விடுபடணும், என்னுடைய பயத்துல இருந்து விடுபடணும், என்னுடைய கோபங்கள்ல இருந்து விடுபடணும்னு சொல்லி நம்ம நினைக்கும் பொழுது நாமளே வந்து நம்மளை ரெண்டா பிரிக்கிறதுக்கு நாமளே அனுமதி கொடுத்துறோம். அந்த அனுமதி கொடுத்து நாமளே நமக்கு நாமளே போராட ஆரம்பிச்சிடும். இப்ப இந்த அகத்தை பொறுத்துல இந்த பிரிவினையும் தவறானது, இந்த போராட்டமும் தவறானது. அங்க ஒண்ணுதான், அங்க எந்த இதுமே கிடையாது. இதுல எதுக்குமே முக்கியத்துவம் கிடையாது, நானுக்கும் முக்கியத்துவம் கிடையாது, அந்த அனுபவத்துக்கும் முக்கியத்துவம், எல்லாமே வந்து போகக்கூடியதுதான். இப்ப நம்ம கண்ணாடியை பார்த்து எத்தனையோ உருவங்களை பாக்குறோம், அந்த உருவங்களை பார்த்து நீங்க எதையாவது ஒரு பண்ணிக்கல. நம்ம கண்ணாடியை பார்த்து தலை சீவுறோம், ஷேவ் பண்றோம்னு சொல்லி சொன்னா அதை பயன்படுத்தி நம்ம ஷேவ் பண்ணிக்கலாம், தலை வாரிக்கலாம். நம்ம கண்ணாடியில தெரியும் உருவத்துக்கு நம்ம ஷேவ் பண்றோம், தலை வாரணும்னு சொல்லி சொன்னா அது மீனிங்லெஸ் ஆகும். அப்ப அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம், அதை நம்ம சரி பண்ண வேண்டிய நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதை பயன்படுத்தி நம்மளை புறத்தை சரி பண்ணிக்கலாம், நம்மளை சரி பண்ணிக்கலாம். நம்ம அகத்தை பொறுத்தளவு மனசை பொறுத்தளவுலாம் நமக்கு எந்த வேலையுமே கிடையாது. இப்ப உதாரணமா வந்து நம்ம வந்து ஒரு கனவு காண்றோம்னு சொல்லுங்க. கனவுல நீங்க என்ன பண்றீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய காட்டுக்குள்ள போறீங்க, அடர்ந்த காடு, ஒரு தனியான பாதை வழியா போறீங்க. எது தாக்கல வந்து ஒரு பெரிய கரடி வரும், நீங்க அந்த கரடிகிட்ட இருந்து தப்பி ஓடுறீங்க. இப்ப இது எல்லாமே நடக்குது, காடு இருக்கு, ஒரு தனி பாதை இருக்கு, அங்க கரடி வருது, அங்க நீங்களும் இருக்கிறீங்க, எல்லாமே இருக்கு. நாலு விதமான அம்சத்து, இந்த நாலு விதமான அம்சத்துல எது கனவு எது கனவு இல்லை, எல்லாமே கனவு தான். அதனோட மொத்த ப்ராப்பர்ட்டிஸ், மொத்த அம்சங்கள் எல்லாமே கனவு தான். நான்கிறது ஒரு கனவுல உள்ள அம்சம் தான், கரடியும் ஒரு கனவுல உள்ள அம்சம் தான், அந்த காடு கனவுல உள்ள அம்சம் தான், ஒத்தேடி பாதை கனவுல உள்ள அம்சம் தான். இப்ப இந்த கனவுலையே நான் சொல்லி ஒரு கேரக்டர், நான்கிற மாதிரி ஒரு அம்சம் வருது. இப்ப இந்த கனவுல வரக்கூடிய இந்த நான்கிற அம்சம் வந்து இந்த கனவையே கொஞ்சம் மாத்தி அமைச்சா பரவாயில்லன்னு சொல்லி நினைச்சா மாத்த முடியுமா? கரடி வந்து நம்மளை துரத்துற நல்லாவே இல்லை, நாம கரடி துரத்துற மாதிரி கனவு கொஞ்சம் மாத்தி அமைப்போம்னு சொல்லி அமைச்சா என்ன, அப்படி அமைக்கவே முடியாது. கனவு எங்கெங்கெல்லாம் போகுது அதுக்கு முன்னாலதான் நான்கிற உணர்வும் போய் ஆகும். நாம என்ன பண்ணிடுறோம்னு சொன்னா, இப்ப இதே மாதிரிதான் நம்முடைய நிஜ வாழ்க்கையிலுமே நம்முடைய அக உணர்ச்சிகள் தான் ஒரு கனவு மாதிரிதான் ஓடிட்டு இந்த இங்க எத்தனையோ உணர்வுகள் வருது, அந்த உணர்வுகளுக்கு மத்தியில ஒரு பகுதி நான்கிட்டு ஒண்ணு உட்கார்ந்துட்டு நான் இதை மாத்தி அமைப்பேன் அதை மாத்தி அமைப்பேன்னு சொல்லி ஏதோ ஒண்ணு பண்றதுனால என்னன்னா அந்த மனசை வந்து ரெண்டு குண்டா மாறி, ஒரு பகுதி வந்து இன்னொரு பகுதியை டாமினேட் பண்ணணுங்கிற மாதிரி ஆயிடும். இப்ப நீங்க வந்து ரோட்டில் போறீங்க, காருக்கு விலகணும்னு சொன்னா நீங்க உங்க உடலை விளக்கிக்கலாம். நீங்க உங்க உடலை விளக்குறதுக்காக அவங்களை ஒரு எண்ணம் ஏற்படுது, நீ காரை விட்டு விலகணும்னா உங்க உடலை விளக்கிக்கிறதுக்காக நான் விலகணும்னு சொல்லி முயற்சி பண்ணி காரை விட்டு நீங்க விலகிறீங்க, காரை போயிருந்து நீங்க பாட்டுக்கு போயிடுறீங்க. இப்ப நமக்கு ஒரு ஒரு பயம் வருது, ஒரு வருத்தம் வருது, அந்த வருத்தத்திலிருந்து நான் விலகணும்னு சொன்னா நீங்க எதை விளக்குவீங்க, உங்க உடலை விளக்குவீங்களா? நம்ம மனசுக்குள்ளேயே நாம விலகணும்னு சொல்லி ஏதோ ஒரு போராட்டத்துக்கு இறங்கியிருப்போம், அங்க விலகிறதுக்குன்னு சொல்லி நமக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்படி விலகணுங்கிற மாதிரி ஒரு இம்பல்ஸ் நமக்கு ஏற்பட்டுரும்,
அது என்னன்னு சொல்லி சொன்னா, நான் வேற, என்னுடைய அனுபவம் வேறன்னு சொல்லி நம்ம பிரிச்சு பார்த்துருவோம். உண்மையில இங்க எல்லாமே மொத்தமா மன அம்சத்தை பொறுத்தளவுல இந்த உரையான கனவு தான் ஓடிட்டு இருக்கு. எல்லாமே ஒரு ரியாக்ஷன் தான், ஒரு தாட் தான், எல்லாமே ஒரு தாட்டால ஏற்படக்கூடிய ஒரு ப்ராசஸ் மாதிரி இங்க ஓடிட்டு இருக்கு. எப்படி கனவு வந்து தூங்கும் போது ஏற்படுதோ அதே மாதிரி இங்க நிஜ வாழ்க்கையிலுமே ஒரு கனவு எப்பவுமே நம்ம மனங்கிறது ஒரு கனவு அம்சமா தான் ஓடிட்டு இருக்கு. ஆனா அதுல ஒரு பகுதி நான்கிற பகுதியை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த கனவெல்லாம் சரி பண்ணணும்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணும் பொழுது நம்மளையே ரெண்டு பகுதியா பிரிச்சு வச்சு ஒரு பகுதி வந்து இன்னொரு பகுதியோட போராடுற மாதிரி நம்ம பண்ணிடுவோம். நீங்க அங்க எந்த இதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுடைய அக போராட்டத்துல நீ வந்து உங்களுக்கு எந்த பங்குமே இல்லாம போயிடும். அப்போ வந்து உங்க மனசு வந்து அதுவா இயங்கும், அது சுதந்திரமா இயங்கும். அது சுதந்திரமா இயங்குறது தான் அந்த மனதினுடைய உண்மையான இயக்கம். இப்ப ஒரு ஆப்பிள் இருக்கு, அல்லது ஒரு ஆரஞ்சு பழம் இருக்கு, இதை நீங்க இப்படி உருட்டி விட்டீங்கன்னா ஓடும். இப்ப அந்த ஆப்பிளையோ ஆரஞ்சையோ நீங்க வந்து ரெண்டா வெட்டிட்டீங்கன்னு வச்சுடுங்க, அப்படி உருட்டி விட்டா ஓடுமா? அப்ப போட்ட இடத்துல அப்படியே கிடந்தது. இப்ப இது வந்து நம்முடைய மனசுங்கிறது வந்து நான் வேற, என்னுடைய அனுபவம் வேற, நான் வேற, நான் அனுபவிக்கிற துக்கம் துயரம் எல்லாம் வேறன்னு சொல்லி நினைச்சிட்டோம்னா நம்முடைய மனசெல்லாம் நம்ம ரெண்டு ரெண்டா வெட்டிடுறோம். வெட்டிட்டோம்னு சொல்லி சொன்னாலே அது ஒரு அகப்போராட்டமாகவே மாறிடும். இது நம்ம ஒண்ணுமே பண்ண தேவையில்லைங்கிற முடிவுக்கு நம்ம எப்போ வந்துடுறோமோ அப்ப என்ன சொன்னா அந்த நான்கிறது வந்து முக்கியத்துவம் இல்லாத ஒரு நிலைக்கு போயிடும். எந்த பகுதியுமே முக்கியத்துவம் இல்லாத நிலைக்கு போயிடும். நமக்கு பொறுப்பு எடுக்கும் போதுதான் நாம இதை வெற்றி பெறணும், இதை சரி பண்ணணும்னு சொல்லி நம்ம பொறுப்பு எடுக்கும் பொழுதுதான் அந்த பிரச்சனை வந்து விசுரூபம் ஆயுது. இது நீங்க அந்த பொறுப்பை நீங்க கீழே வைக்கிறது தான் நினைச்சுன்னா அதன் சும்மாயிருங்கிறது, எனக்கு அங்க ஒண்ணுமே வேலை இல்லைங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுங்கிறதுலாம் அந்த நல்லதான். இப்ப இது வந்து எப்படியோ இல்லை பல ஞானிகளுடைய வாழ்க்கையெல்லாம் எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அவங்களுடைய மனசை சுதந்திரமா இயங்க விட்டுறாங்க. அது வகையில அந்த ஞானம் லிபரேஷன் கண்டுபிடிச்சுக்கிடுறாங்க. உண்மையிலே இது வந்து ஒரு அறிவுபூர்வமான விஷயம் தான், அறிவுபூர்வமா யாரும் வேணாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்ப நம்ம நேற்று வந்து ரமண மகரிஷி பார்த்தோம், 16 வயசுல ஞானம் அடைஞ்சாருன்னு சொல்லி பார்த்தோம். 16 வயசுல ஞானம் அடைகிறவருக்கு என்ன பண்ணார்? ஒன்றும் பண்ணல, எந்த தவமோ எந்த முயற்சியுமே ஒண்ணுமே பண்ணல. திடீர்னு அவருக்கு ஒரு மரண பயம் ஏற்படுது. 16 வயசு ரொம்ப சின்ன பையன் தான், அந்த வயசுல எல்லாம் ஞானம் அடைகிறதுங்கிறது சாத்தியம் சாதாரண விஷயம் இல்லை. ஆனா அவனுக்கு ஏற்பட்டது. அவர் வந்து ஒரு 16 வயசு இருக்கு, அவருக்கு 2 வயசுக்கு முன்னால 14 வயசா இருக்கும்போது அவருடைய ஃபாதர் இறந்து போயிடுறாரு. இவர் என்ன பண்ண, இவர் என்ன பண்றாருன்னா அவருடைய ஏதோ ஒரு ரிலேட்டிவ் வீட்டுல தான் அவர் வசிக்கிற வாழ்ந்துடுறாரு. அங்கதான் அவங்கள தான் படிக்க வைக்கிறாங்க. நீ பொதுவா பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த தாய் தகப்பனோட எந்த குழந்தைகள் வளருதோ அவங்க தான் வந்து பெட் பண்ணி வளர்ப்பாங்க. தாய் தகப்பனுடைய அரவணைப்பு இல்லாதபடி வேற ஏதோ ஒரு கஸ்டடியில வளர்றான்னு சொன்னா அந்த குழந்தைகள் வந்து 2 பட்சமான குழந்தைகளை தான் ட்ரீட் பண்ணப்படுவாங்க. அதுக்காக வந்து அவங்க வெறுத்து ஒதுக்கிறது இல்லை, இருந்தாலும் அவங்க வந்து அந்த அளவுக்கு பெட் பண்ண மாட்டாங்க. இதே மாதிரிதான் எனக்கு அவங்க என்ன நடந்ததுங்கிறத அவங்க டெலிவர் சொல்லல, பட் இருந்தாலும் இந்த சபர் நடந்த நிகழ்ச்சி பார்த்தா அப்படிதான் தோணுது. ஏன்னா அவங்க வந்து அப்படி தகப்பனார் இறந்து 2 வருஷம் ஆகுது, தாய் எங்கேயோ இருக்குது, இவர் மட்டும் தனியா ஒரு ரிலேட்டிவ் வீட்டுல வசிக்கிற வாழ்ந்து வர்றாரு, படிச்சுட்டு இருக்கிறாரு. இவரும் அவருடைய அண்ணனும் படிக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் ஒரு மரண பயம் ஏற்படும். மரண பயத்தை வந்து மரணம் ஏற்படுமோங்கிற ஒரு பயம் ஏற்படுது. இப்ப நல்லா ஒரு வசதியாகவும் மகிழ்ச்சியோட வாழக்கூடியவங்களுக்கு ஒரு குழந்தைக்கு வந்து மரண பயம் ஏற்படுதுன்னா அந்த மரண பயத்துல இருந்து விடுபடணுங்கிற எண்ணம் தான் வரும், பயத்துல இருந்து விடுபடணுங்கிற எண்ணம் தான் வரும். இப்ப இவருக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னா இவருக்கு ஏற்கனவே ஒரு பிரச்சனையில இருக்கிறாரு, எப்படியோ ஒரு வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. இப்போ ஒரு மரண பயம் வரும்பொழுது சரி மரணமே வந்தா வந்துட்டு போட்டுன்னு சொல்லி அதை ஏற்றுக்கிடுறாரு. அந்த மரண பயத்தை மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுறாரு. நீங்க மனதனுடைய இயக்கத்தை மனப்பூர்வமா எப்ப ஏற்றுக்கிறீங்களோ அந்த மனசு வந்து அப்படியே சுதந்திரமாயி ஓடிடும்.
நீங்க அதோட சண்டை போட சண்டை போட தான் அது உங்களோட சண்டை போடுறது. நீங்க கண்ணாடியில் உள்ள இமேஜை பார்த்து நீங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா அது உங்களோட சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கும். நீங்க பாட்டு போறீங்கன்னா அது அது பாட்டு. இப்ப இந்த மனதினுடைய இயக்கத்துல வந்து அவர் வந்து மரண பயம் கூட இருந்தா இருந்துட்டு போட்டும் போது இந்த மனதனுடைய இயக்கத்தை அப்படியே ஏற்றுக்கிட்டார். ஒரு வித்தியாசமான ஒரு மனப்பரிமாணம் அவருக்கு ஏற்பட்டு அவர் வந்து லிபரேஷனுக்கு போயிட்டார் அந்த நேரத்தில். ஆனா ஏதோ ஒரு வகையில் அவர் அதை கண்டுபிடிச்சிட்டார், அது லிபரேஷன் ஒரு நல்ல நிலை ஏற்பட்டிருக்குங்கிறத வச்சுக்கிட்டு அந்த நிலையிலே கடைசி இறங்கிறது. பிறகு ஒரு பிற்காலத்துல வந்து ஒரு கோயில்ல வந்து ஒரு செட்டில் ஆகிறாரு, அவருக்கு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காரு, தவ தியானங்கள்லாம் ஏற்படுது, சமாதி நிலைகள்லாம் ஏற்படுது. ஆனால் அவர் சொல்றாரு இந்த சமாதி நிலைகளை வச்சு தான் பாப்புலர் ஆகிறாரு. பட் இருந்தாலும் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த சமாதி நிலையெல்லாம் ஒன்றும் பெரிய நிலை இல்லை. அன்னைக்கு எனக்கு அந்த மதுரையில வந்து அந்த ஒரு விடுதலை ஏற்பட்டதான் இருக்கிறது கிரேட், அதுதான் உயர்ந்ததுன்னு சொல்லி கடைசிக்கு அதான் சொல்றாரு. ஆனால் அது வேற ஒண்ணுமே இல்லை, நம்முடைய மனசை முழுமையாக அப்படியே ஏற்றுக்கிடுறோம். இப்ப இதே மாதிரிதான் ஜெய கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லி ஒரு ஞானி, அவர் வந்து பிற்காலத்துல அவர் இந்த உலகத்துக்கே போதகரா வருவாரு, புத்தர் மாதிரி வருவாருங்கிற மாதிரி அவரை பிரிடிக் பண்றாரு. தியோசாபிக்கல் சொசைட்டின்னு சொல்லி பிரம்மஞான சபைன்னு சொல்லி ஒரு சபை, அவங்க இவருடைய ஆறா இவருடைய இதுலாம் பார்த்து ஒரு பிற்காலத்துல வந்து உலக போதகரா வருவாரு, உலகத்துக்கே வழிகாட்டுவாரு, புத்தர் மாதிரி வருவாரு சொல்லி அவரையும் அவருடைய சகோதரர் நித்யான்னு சொல்லி பேர் ரெண்டு பேரையும் எடுத்து வளர்க்குறாங்க. வளர்த்து நிறைய ஸ்பெஷல் ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த புகழ் வந்து அவங்க இயக்கத்துக்கு கிடைக்கட்டுமேங்கிற மாதிரி அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. இப்போ அவர் வந்து தவ தியானங்கள்லாம் பண்றாரு, சமாதி நிலையெல்லாம் ஏற்படுது, சூக்ஷ்ம சரீரத்தில் ஆஸ்ட்ரல் டிராவல் எல்லாம் பண்றாரு, எத்தனையோ விதமான பரவச நிலைகள் அனுபவங்கள்லாம் ஏற்படுது. ஆனால் அந்த முக்தி மோட்சம்னா என்னன்னு தெரியல, அது எதுவும் அது எதுவுமே அது ஏற்படலை அவருக்கு, அந்த லிபரேஷனோ ஞானமோ அவருக்கு கிடைக்கல. அதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த நிலையில அவருடைய சகோதரருக்கு வந்து அந்த நித்யாங்கிற சகோதரருக்கு வந்து உடல் சுகீனம் ஆயிடும். அவர் படுக்க படுக்க ஆயிடுறாரு, இவர் கூட இருந்து அவருக்கு வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்போ அந்த நிலையில திடீர்னு சொல்லி அவங்க வெளிநாட்டுக்கு போன வெளிநாட்டுனா நம்ம அவங்க இருக்கிறதா இங்கிலாந்துல இருக்கிறாங்க, இந்தியாவுக்கு வர வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். அப்ப அவங்க அந்த கிருஷ்ணமூர்த்தியை கூப்பிடுறாங்க, வாங்க எல்லாரும் போவோம்னு சொல்லி. அப்போ அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய சகோதரரை நான் காப்பாத்த பார்க்க கூட இருந்து பார்க்கணும், நான் வரலன்னு சொல்றாரு. அப்போ அங்க அவங்க என்னன்னு சொல்லி சொன்னா, அவங்க வந்து இந்த சில தெய்வீங்களோட சக்திகள்ட்ட அருள்வாக்கு மாதிரி கேட்குற பழக்கம் அவங்களுக்கு உண்டு. அப்போ அவங்க அருள்வாக்கு கேட்கும் பொழுது அந்த தெய்வீக சக்தி என்ன அருள்வாக்கு கொடுக்குதுன்னு சொன்னா, நீங்க கிருஷ்ணமூர்த்தியை தாராளமாக கூட்டிட்டு போகலாம், அவருடைய பிரதருக்கு ஒன்றும் ஆகாது, அவர் பிழைச்சிடுவாரு. பிற்காலத்தில் கிருஷ்ணமூர்த்தி அவருடைய சகோதரரும் சேர்ந்து தான் உலகத்துக்கே வழிகாட்ட போகிறாங்க. அவர் தான் கிருஷ்ணமூர்த்தியுடைய சகோதரரும், அவருடைய 12 பிரதம சீடர்களில் தலையாய சீடராக அவர் தான் இருக்க போறாருங்கிற மாதிரி அருள்வாக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அதனால அதை நம்பி ஒரு ஜெய கிருஷ்ணமூர்த்தியும் கப்பல் ஏறி போயிடுவார். கப்பல் நடுக்கடலில் போயிட்டு இருக்கும் பொழுது டெலகிராம் வருது, அவர் பிரதர் சீரியஸ்ன்னு சொல்லி. உங்க டெலகிராம நம்பர் தான் அருள்வாக்கா நம்பர் தான்னு சொல்லி அவங்களுக்கு முடிவெடுக்க முடியல. அடுத்து அந்த நிலையிலே 2வது தந்தி வந்துருது, அவருடைய பிரதர் வந்து இறந்து போயிட்டாருன்னு சொல்லி. அப்போ இவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடும், தெய்வமே நம்மளை கைவிட்டுட்டது, அருள்வாக்கு கொடுத்த தெய்வமே கைவிட்டு அவனை எடுத்துட்டாங்க. நீ சொல்லும் பொழுது இவரு அந்த துக்கத்தோட அப்படியே போய் ஒரு ரூமை கூட்டிட்டு உட்கார்றாரு. இப்போ அவர் நினைச்சாருன்னா சமாதி நிலைக்கு போகலாம், தியானத்துல உட்காந்து சமாதி நிலைக்கு போயாச்சுன்னு உலகத்தையே மறந்துடலாம், அவருக்கு எந்த துக்கமும் துயரமே ஒண்ணுமே இருக்காது, அப்படியே அந்த சமாதி நிலையில அமைதியா உட்காந்துடல. ஆனா அவர் அப்படி சமைதி அப்படியே அந்த மாதிரி சமாதி நிலைக்கு எல்லாம் போகல. அந்த சகோதரனை இழந்த துக்கத்தோட அப்படியே உட்கார்ந்துருக்கிறார். மனசு துக்கத்தான் துக்கத்துல தான் இருக்கு, ஆனால் அது அப்படியே மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டு அமைதியா உட்காந்துட்டார். ஒரு 4-5 நாள் கழிச்சு அவர் ரூமை திறந்து வரும்பொழுது ஞானியா வெளியே வர்றார்.
வேற ஒன்றும் பண்ணலை. அவருடைய மனசு அப்படியே ஏற்றுக்கிட்டார், அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. அவருடைய மனதில் உள்ள எந்த பகுதியும் மனதில் உள்ள இன்னொரு பகுதியை எதிர்த்து போராடலோ, அது ஏதோ ஒரு வகையில் உடனே கண்டுபிடிச்சுக்கிட்டார் அவர். அதுக்கப்புறம் அவர் அவருடைய பாணியில நிறைய டீச்சிங்ஸ் எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சார். இது எல்லாமே வந்து இந்த இது ஏதோ ஒரு வகையில் கண்டுபிடிச்சுக்கிட்டார். தற்செயலாக ஒரு அரவிந்தருடைய ஒரு ஆர்டிக்கல் ஒன்று படிக்க வேண்டிய இருந்தது. அவருடைய ஞான அனுபவத்தை பற்றி அவர் எழுதியிருந்ததை படிக்க முடிஞ்சது. அவர் இப்படி தான் என்னன்னு சொல்லி சொன்னால், சில தவ தியானங்கள் பண்ணி என்னெல்லாமோ பண்ணுறாரு, நிறைய தியானங்கள் பண்ணுறாரு, நிறைய ஆற்றல்கள்லாம் கூட கிடைக்கிது அவருக்கு. ஆனால் அந்த ஞானம் இதெல்லாம் கிடைக்கல, லிபரேஷன் கிடைக்கல. தவத்தினால மெடிடேஷனால சில சக்திகள், சில அனுபவங்கள், சில பரவச நிலைகள் இதெல்லாம் கிடைச்சிரு. ஆனால் அதெல்லாம் பார்த்து அது போர் அடிச்சு போச்சு. என்னடா நமக்கு என்னெல்லாமோ வருது, ஆனால் ஒன்றும் ஞானமும் லிபரேஷன் வரலையேன்னு சொல்லி அப்படியே போய் ஒரு பங்காயிடுறாரு. செஞ்சதே செய்கிறோம், கிடைச்சதே கிடைக்குது, இதில் என்ன இருக்குன்னு சொல்லி ஒரு வருஷமா எதையுமே பண்ணாம உட்காந்துடுறாரு. போதும் பண்ணதெல்லாம் போதும் சொல்லி அப்படியே போர் அடிச்சு போய் உட்காந்துடுறாரு. ஒரு வருஷம் கழிச்சு அவருக்கு திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்படும். ஏன்னா அவர் ஒன்றும் பண்ணலை, அந்த மாற்றம் ஏற்படும். ஏற்பட்ட உடனே அவர் என்ன பண்ணுறார், அந்த டைமில் அவருக்கு ஒரு குருநாதர் இருக்கார். அப்போ அவர்கிட்ட போய் கேட்குறார், நான் ஒரு வருஷமா ஒன்றுமே பண்ணாமல் சும்மாதான் உட்காந்துருக்கேன், திடீர்னு எனக்கு இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. நீங்கள் தான் உங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ்னால எனக்கு இந்த மாற்றத்தை கொண்டிருக்கீங்களா? ஏன்னா மாற்றம் ஏற்பட்டது உண்மை, ஆனால் நான் ஒன்றும் பண்ணலை, மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் ஏதாவது என்னை ப்ளஸ் பண்ணி இந்த மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் நீ சொல்லி சந்தேகப்பட்டு தான் அவங்கள்ட்ட கேட்கேன் நீ சொல்லி அவருடைய குருநாதர்கிட்ட போய் கேட்குறாரு. அப்போ அந்த குருநாதர் வந்து இவரை விசாரிக்கிறாரு, உனக்கு என்னெல்லாம் ஏற்பட்டிருக்குவா, என்ன நடந்திருக்கு, என்னன்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. அப்போ இவர் தன்னுடைய அனுபவங்களை சொல்கிறார். சொல்லும்போது அந்த குருநாதர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நீ அடைஞ்ச நிலையை நானே அடையலை. பிறகு எப்படிப்பா நான் வந்து உனக்கு இந்த நிலையை கொடுக்க முடியும், உனக்கு எப்படி இந்த நிலையை ப்ளஸ் பண்ண முடியும்னு சொல்லி அவர் கேட்குறார். இது உண்மையிலே என்னன்னு சொல்லி, அங்கே ஒன்றுமே வேற ஒன்றுமே பண்ணலை. அவர் சும்மா இருக்கும் பொழுது அவருடைய மனசு அதுவாக இயங்குது. அது எதோ வகையில் அவருக்குள்ள நிகழ்ந்துட்டு, அப்போ மனசு வந்து அதுவாக உண்மையிலே அதுவாக தான் இயங்குது. அந்த அதுவாக இயங்குறது நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டா போதும், நமக்கு அந்த வேலையும் இல்லை, மனசை பொறுத்துல எந்த வேலையுமே இல்லைங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டா போதும். அவங்க எத்தனையோ உணர்ச்சிகள் வருது, எத்தனையோ எமோஷன் வருது, அது அதுவாக வர்றது அதுவாகவே போயிடும். நம்ம ஒன்றுமே பண்ண தேவை. ஒரு தண்ணியில் எழுதுகிற எழுத்து மாதிரி தானாகவே அழிஞ்சு போயிடும். தண்ணியில் எழுதிட்டு நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோடு எழுதிட்டோமே, அழிச்சு சரி பண்ணணுமாங்கிற வேலையெல்லாம் கிடையாது. நீங்கள் எழுது எழுது அதுவாக அழிஞ்சு போயிட்டே இருக்கும். அதே மாதிரி மனசில் ஏற்படக்கூடிய உங்கள் எமோஷன்ஸ், உணர்ச்சிகள்லாம் அதுவாகவே போயிட்டே இருக்கும். நம்ம ஒன்றுமே பண்ண தேவை. இப்போ இது வந்து எல்லா ஞானிகளுமே இதை கண்டுபிடிச்சிக்கிடுறாங்க. ஆனால் என்னன்னா, நிறைய பேர் என்னன்னு சொன்னால், அவங்க கண்டுபிடிச்சதை வந்து வேற இதோட இணைச்சி சொல்லும் பொழுது சில அந்த லாங்குவேஜில் சில குழப்படியாயிரு. அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறது அவங்களுக்கே சரியாக சொல்லத்தில. ஏன்னா இதே மாதிரி தான் நிறைய வந்து என்ன சொல்லி சொன்னால், கண்டுபிடிச்சது உண்மை, ஆனால் அவங்க அந்த லாங்குவேஜுக்குள்ளே அமைச்சு கொண்டு வர்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அப்போ அவங்க லாங்குவேஜும் மற்றவங்களுடைய லாங்குவேஜும் முரண்படுறதுனால அவங்க என்ன சொல்ல வராங்க, என்ன பண்ணுறாங்கங்கிறதே தெரியாமல் போயிடும். அதனால் வந்து சரியாக புரிஞ்சுக்கிட முடியாமல் போயிடும், ஒரு கம்யூனிகேஷன் கேப் உண்டாயிடும். நாம் என்ன சொல்கிறோம், அவங்க என்ன புரிஞ்சுக்கிடுறாங்கங்கிறதுலாம் இல்லாதபடி ஏதோ ஒரு வகையில் ஒரு கம்யூனிகேஷன் கேப் உண்டாயிடும். இப்போ நாம் வந்து ஒரு கார் வச்சுருக்கிறோம், புது கார். ஒரு நாள் என்ன பண்ணுறோம், காரை ஹை ஸ்பீடில் ஓட்டு போகிறோம். 100 கிலோமீட்டர், 120 கிலோமீட்டர், 130 கிலோமீட்டர்னு சொல்லி ரெண்டு ஸ்பீடில் போகுது. திடீர்னு ஒரு எமர்ஜென்சி, சடன் பிரேக் போடுறோம், கார் அப்படியே ட்விஸ்ட் ஆகி திரும்பி அபோட்டான் போட்டு நிற்குது. நீங்கள் சில சினிமாக்களெல்லாம் கூட பார்த்துருப்பீங்க, வேகமான கார் வந்து அப்படியே சடன் அப்படியே ரவுண்ட் அடிச்சு அப்படியே திரும்பி நிற்கும். இதே மாதிரி நீங்கள் வேகமாக ஓட்டுற காரில் சடன் பிரேக் அப்ளை பண்ண உடனே கார் அப்படியே திரும்பி
ரவுண்ட் அடிச்சு அபோட்டான் போட்டு நிற்கும். இப்போ ஒருத்தர் நம்மகிட்ட கேட்கறாருன்னு வச்சுக்கிடுங்க, ஐயா காரை திருப்புறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்குறது. நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், 130 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போங்க, சடன் பிரேக் போடுங்க, அதுவா திரும்பும். நீங்க ஏன் திருப்புறீங்க, அதுவா திரும்பும். இப்ப நிறைய ஞானிகளுடைய வாழ்க்கையில இப்படிதான் திரும்பி இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணணும்னு தெரியாமலே அவங்க பாட்டுக்கு இப்படியே போயிருக்கிறாங்க. ஏதோ ஒரு இடத்துல சடன் பிரேக் அப்ளை பண்ணும்போது அதுவா திரும்பியிருக்கு. ஏன்னா உண்மையில காரை திருப்புறது அது ஒரு நோக்கம் இல்லை, அதான் வழி கிடையாது. நீங்க அந்த மாதிரி ஹை ஸ்பீட்ல போய் சடன் பிரேக் போட்டீங்கன்னு சொன்னா திரும்பவும் திரும்பவும் ஸ்கிட் ஆகி அப்படி குட்டி எண்ணம் போட்டாலும் போதும். காரை திருப்புறதுக்கு வந்து வண்டியை நீங்க ஸ்லோ டவுன் பண்ணி அழகா ஸ்டீரிங் கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்க பாட்டுக்கு சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டா பாட்டுக்கு திருப்பலாம். இப்ப இது நம்ம வந்து அறிவுபூர்வமா நம்ம புரிஞ்சுக்கிட்டதுதான் வந்து நம்ம ஞானம்னு சொல்லி சொல்றோம். நம்ம மனசை பொறுத்தளவுல, எமோஷனை பொறுத்தளவுல நம்ம அறிவுக்கு வேலையே கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அறிவுக்கு எங்க வேலை இருக்குன்னு சொன்னா நம்ம செய்யற செயல்கள் அத்தனைக்கும் நம்ம அறிவை பயன்படுத்திதான் செயல்படும். நம்ம மன உணர்ச்சிகளை பொறுத்தளவுல அறிவுக்கு எந்த வேலையுமே கிடையாது. அறிவை வந்து ஜீரோ ஆயிட்டானே, சும்மா இருங்கிற மாதிரி அந்த அறிவுக்கு சும்மா இருங்கிறது சொல்ல வேண்டியதாகும். எதுவுமே பண்ண வேண்டியதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா அதுவே அது செயல்படுது, மனசு வந்து அதுவாகவே செயல்படும். இப்ப நாம வந்து சுவாசம், நமக்கு மூச்சு போயிட்டே வந்துட்டு இருக்கு. நீங்க நினைச்சா மூச்சை கொஞ்சம் நேரம் பாட்டலாம், கொஞ்சம் வேகமா விடலாம், கொஞ்சம் மெல்ல விடலாம், நீங்க அதை டீல் பண்ணலாம். ஆனா அது நமக்கு கண்டிப்பா பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க பண்ணனாலும் பண்ணணும்னாலும் மூச்சு போய் வந்து போயிட்டே தான் இருக்கும். இப்போ இதே மாதிரி நீங்க மனசு வந்து கொஞ்ச நேரம் எதையாவது ஒண்ணு பண்ணி இப்படிதான் நினைக்கணும் அப்படிதான் நினைக்கணும்னு கூட நினைக்கலாம். விட்டுக்கனாலும் அதுக்காக வந்து மனசு நிக்காது. அது நீங்க மூச்சு சுவாசம் எப்படி போயிட்டு இருக்கோ அதே மாதிரி மனசும் இயங்கிட்டே இருக்கும். நீங்க இந்த எப்படி நீங்க சுவாசத்தை நீங்க அதுபோக்கில் விட்டுறீங்களோ அதே மாதிரி மனசையும் அதுபோக்கில் விடுறதுதான் இந்த லிபரேஷன்ல விடுறதுன்னு இருக்கும். நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டியது அதுபோக்கில் விட வேண்டியதுதான் நமக்கு வேலையே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டுறதுதான் நம்ம ஞானம்னு சொல்றோம். நீங்க அது போக்குற விட்டு அது போக்குற செயல்படுறத வந்து லிபரேஷன் முக்தி மோட்சம்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப இதெல்லாம் என்ன சொன்னா சாஸ்திரங்கள்ல பெரிய பேர்களை சொல்லி கொண்டிருந்தால நம்ம ரொம்ப பயப்படுறோம். ஞானம் நமக்கெல்லாம் ஞானம் கிடைக்குமா, நமக்கெல்லாம் முக்தி கிடைக்குமா? அது எத்தனையோ ஜென்மங்கள்லயே என்னெல்லாமோ முயற்சி பண்ணி காடு மலைகளெல்லாம் போய் கடும்பவும் பண்ணிதான் ஞானம் அடைகிறது முக்தி அடைகிறதுன்னு சொல்லி நாம அது ஏதோ வகையான ஒரு ஆகாயத்துல பார்த்துட்டு உண்மையிலே ஞானமா முக்திங்கிறது நம்ம காலடிக்கு கீழே இருக்கு. நம்ம நடக்கிற இடமே அதுதான். நம்முடைய நேச்சுரல் ஸ்டேட்டே முக்தி தான், நம்முடைய இயற்கையான நிலையே முக்தி நல்லது. நம்ம ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. நம்ம அகத்தை பொறுத்த அளவுதான் நம்ம அதை ஹோக்கில் விடணும். அது ஹோக்கில் நேச்சுரலா எப்படி கா நம்ம மூச்சு காற்று சுதந்திரமா போயிட்டு இருக்கு, அதே மாதிரி மனசும் சுதந்திரமா எங்க விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னா அதுதான் வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப இதுல உதாரணம் என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப எல்லா இதுகளும் இப்ப உதாரணமா நம்முடைய புலன்கள்லாம் இருக்கு. ஒரு இனிப்பான ஒரு உணவு சாப்பிடுறோம், நல்லா இனிப்பா இருக்கு. ஒரு கசப்பான உணவு சாப்பிடுறோம், கசப்பா இருக்கு. இப்ப நமக்கு வந்து நம்ம நாக்கு வந்து என்னன்னு சொன்னா நான் இனிப்பு தான் நல்லா இருக்கு, நான் இனிப்பை மட்டும்தான் காட்டுவேன், கசப்பு எனக்கு பிடிக்கவில்லை, கசப்பே காட்ட மாட்டேன்னு சொல்லி சொன்னா அந்த நாக்கு வந்து ரிப்பேர் ஆயிட்டுன்னு இருக்கும். இனிப்பு தான் பிடிச்சு வச்சு விடுவேன், கசப்பு காட்டவே மாட்டேன்னு சொன்னா அது சரியா ஃபங்க்ஷன் ஆகலன்னு இருக்கும். அது எல்லாத்தையும் காட்டணும், இனிப்பையும் காட்டணும், கசப்பையும் காட்டணும். சரி, இனிப்பு நல்லா இருக்கு, நான் பிடிச்சு வச்சு விடுவேன், இனிப்பை நான் விடவே மாட்டேன், பிடிச்சே வச்சுக்கலன்னு சொன்னா என்ன இருக்கும்? அப்பவும் நாக்கு ரிப்பேர் ஆயிட்டுன்னு இருக்கும். இப்ப இது எல்லா புலன்களுமே இந்த மாதிரி ஒரு சுதந்திரமா இருந்து செயல்படுது, அது எதையுமே பிடிச்சு வச்சுக்கிறது இல்லை, எல்லாத்தையும் பிரதிபலிக்குது, அடுத்த நிமிஷமே அதுல இருந்து விடுவிட்டுருது. நம்முடைய எல்லா புலன்களும் இந்த மாதிரி ஒரு சுதந்திரமா இருந்து செயல்படுது. நம்ம மனசு மட்டும்தான் அந்த சுதந்திரத்தை அடையாம இருந்து செயல்படுது. ஒரு இன்பம் வந்ததுன்னா இன்பத்தை பிடிச்சு வச்சுக்கிடும்னு நினைக்குது, துன்பம் எனக்கு வரவே கூடாதுன்னு நினைக்குது.
அதுதான் என்னன்னு சொன்னா நம்முடைய கன்னிங்னஸ்ல இருந்து அதான் அங்க செயல்படுது. நம்முடைய அறிவுங்கிறது ஒரு கன்னிங்னஸா இருந்து செயல்படும் போதுதான் இந்த செலக்டிவ் ப்ராசஸ் இதுதான் வேணும் இது வேண்டாங்கிறதெல்லாம் வந்தது. இந்த மனசை நீங்க வந்து சுதந்திரமா விட்டுட்டீங்கன்னு சொன்னா அது ஒரு புலனா மாறிடும். எப்படி அஞ்சு புலன்கள் வந்து ஒரு எதெல்லாம் வரும் ஒரு இன்னோசன்ட் ஸ்டேட்ல ஒரு குழந்தைத்தன்மையா எப்படி மாறிடுதோ அதே மாதிரி மனசை வந்து குழந்தைத்தன்மையா மாறிடும். எல்லா உணர்ச்சிகளையும் பிரதிபலிக்கலாம், ஆனா எதுலையுமே பிடிச்சு வைக்காம அது போக சுதந்திரமா போறதும் வந்து ஒரு இன்னோசன்ட் ஸ்டேட்னு சொல்றோம். இப்ப நாம எல்லாமே சின்ன வயசுல குழந்தைத்தன்மை அப்படியே தான் இருந்திருக்கிறோம். எல்லா உணர்ச்சியும் வருது, எந்த உணர்ச்சியும் நம்ம பிடிச்சு வைக்க மாட்டோம். ஒரு குழந்தையா வருவோம், குழந்தையா பாட்டுக்கு எல்லா உணர்ச்சியிலையும் காட்டும், அது பாட்டுக்கு எந்த உணர்ச்சியிலுமே நம்ம தங்கியிருக்க மாட்டோம். நம்முடைய மனசு வந்து இன்னோசன்ட் ஸ்டேட்டா குழந்தைத்தன்மையாவே தான் இருந்தது. பிறகு நம்ம அறிவு வந்து டெவலப் ஆக ஆக என்னங்கன்னா இந்த குழந்தைத்தன்மையை நம்ம இழந்துடும். இப்போ நம்ம அந்த அறிவினுடைய தவறான அணுகுமுறையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அறிவை நம்ம வந்து ஒன்றும் பண்ண தேவையில்லைங்கிறத நம்ம எப்போ புரிஞ்சுக்கிடுறோமோ பணியுடைய அந்த குழந்தைத்தன்மை எப்பவும் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம மனதினுடைய இயற்கையான நிலை குழந்தைத்தன்மை தான், அந்த இன்னோசன்ட் ஸ்டேட். அதை நம்ம கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க அதை வந்து என்னதான் பண்ணணும், அறிவை நீங்க பிரயோகம் பண்றது நிப்பாட்டிட்டீங்கன்னு குழந்தைத்தன்மை எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கு. நம்முடைய இன்னோசன்ட் ஸ்டேட் இப்பவுமே இருக்குது, எப்பவுமே இருக்கு. அது எப்பவுமே ஒரு ஆறு மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு. ஒரு லிவிங் ரிவரா ஒரு உயிருள்ள ஆறு மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு. எல்லா அனுபவங்களும் வருது போயிட்டு இருக்கு, அப்படிதான் இருக்கு. இதுல நமக்கு ஒண்ணுமே செய்ய தேவையில்லைங்கிறத நம்ம அறிவு பூர்வமா புரிஞ்சுக்கிட்டா போதும். இது நீங்க பயிற்சி பண்ணி பாத்தீங்கன்னா பிள்ளைகளே ஒரு போராட்டம் வந்தது. பயிற்சி பண்றதுக்கெல்லாம் ஒன்னும் தேவையில்லை, நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். ஒன்னும் பண்ண தேவையில்லைங்கிறதான், ஒண்ணும் பண்ண தேவையில்லைங்கிறது என்னன்னா உங்களுடைய அகத்தை பொறுத்தளவு, கண்ணாடியில வரக்கூடிய இமேஜ் பொறுத்தளவுல எதுவுமே பண்ண தேவையில்லை. அதுக்காக வெளியே உள்ளவர்களும் ஏதாவது பண்ண தேவையில்லைன்னு அர்த்தம். வெளியே நீங்க எல்லாத்தையும் பண்ணுங்க. அங்க வந்து வெளியே நீங்க பண்ணும்போதுதான் தர்ம நியாயங்கள், நல்லது கெட்டது, எது செய்யணும் எது செய்யக்கூடாது எல்லாமே இருக்கு. செய்ய வேண்டியதை செய்யுங்க, செய்யக்கூடாத செய்யாதுங்க, உயர்ந்ததை செய்யுங்க, தாழ்ந்ததை செய்யாதுங்க. உயர்ந்தது தாழ்ந்தது நல்லது கெட்டது தர்மம் நியாயம் அநியாயம் எல்லாமே வெளியே இருக்கு. அங்க நல்லதுதான் செய்யணும், தர்மத்தை தான் பின்பற்றணும், ஒழுக்கத்தை தான் பின்பற்றணும், உயர்ந்தது தான் நினைக்கணும், உயர்ந்தது தான் செய்யணும். எல்லாத்தையுமே செய்து நீங்க புறத்துக்காக எல்லாத்தையுமே ஒரு ஒழுங்குக்குள்ள கொண்டு வாங்க. அகத்தை பொறுத்தளவு ஒழுங்குன்னு சொல்லி நினைக்கிறது தான் தப்பு. அகத்தை பொறுத்தளவு நேச்சுரல் இயற்கையானது தான் இருக்கும். நாங்க எல்லாமே இயற்கையா இருக்கோம், செயற்கைங்கிறதே ஒண்ணு இருக்கக்கூடாது. இதை நான் பிடிச்சி நல்லா இருக்குன்னு பிடிச்சு வச்சுக்கிட்டேன், இதை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன், கோபமே வராம பார்த்துட்டு இருக்கேன், எப்போ என்னுடைய மனசை அமைதியாகவே வச்சுக்கிட்டு இருக்கிறேன், தாட்டை இல்லாம அப்படியே கட்டி வச்சுக்கிட்டேன்னா இந்த அகத்தை பொறுத்தளவு சுதந்திரத்துக்கு எதிராக எதுவுமே பண்ண முடியாது. முழுக்க முழுக்க சுதந்திரம் தாங்க. அகத்தை பொறுத்தளவு சுதந்திரத்துக்கு தவிர வேற எதுவுமே இருக்கக்கூடாது. கண்ட்ரோல் ஒழுக்கம் நிர்பந்தம் எல்லாமே அங்க தேவையில்லாத ஒண்ணு. நீங்க புறத்துக்கு எல்லாத்தையும் வச்சுக்கிட்ட ஒழுக்கங்கள், நல்ல ஒழுக்கங்கள், நல்ல செயல்கள், நல்ல நல்ல கருத்து எல்லாத்தையுமே நீங்க புறத்துக்கு வச்சுக்கலாம். செயலை ஒழுங்கு கொடுத்துங்க, வாழ்க்கையை ஒழுங்கு கொடுத்துங்க, எல்லாத்தையும் பண்ணுங்க. அகத்தை பொறுத்த அளவுல முழு சுதந்திரம் இயற்கையா ஒட்டுங்க. இயற்கையில நீங்க குற்றம் கண்டுபிடிக்கவே கூடாது. எல்லாமே இயற்கை, எல்லாமே இறைவன் செயல், இதெல்லாமே அகத்துக்கு தான். புறத்துக்கு எல்லாமே இறைவன் செயலிட்டு எடுக்கக்கூடாது. புறத்துக்கு நாம ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க செயலுக்கு அவங்கதான் பொறுப்பு எடுக்கணும். யாரோ இறைவன் செஞ்சுட்டானே நம்ம சொல்ல முடியாது. நாம ஒருத்தருக்கு 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டு அவன் திருப்பி கேட்கும் பொழுது இறைவன் தருவான் போவான் சொல்லி சொல்லிடக்கூடாது. நாம தான் வாங்கணும், நாம தான் திருப்பி கொடுக்கணும். ஆனா அங்க வந்து நாம வந்து ரெஸ்பான்சிபிள் எடுக்கணும், முழு ரெஸ்பான்சிபிள் எடுக்கணும். ஆனா அகத்தை பொறுத்துல எல்லாமே மாற்றம் தான். அங்க வந்து எல்லாமே அவன் செயல் தான், நம்முடைய செயலுட்டு எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு அம்மா, அவங்க வந்து அவங்களுடைய முற்பிறவியில அவங்க ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு நேரடி டிசிப்ளா இருந்ததாக, நேரடி சீடரா இருந்ததாக அவங்கள பத்தி சொல்லுவாங்க. அவங்க வந்து தவத்தியானங்கள் எதுவுமே பண்ண மாட்டாங்க, சும்மாதான் வந்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு திடீர்னு சமாதி நிலைகள் பரவச நிலைகள்லாம் ஏற்படும். அவங்களுக்குன்னு சொல்லி சில அடியார்கள் கூட்டங்கள்லாம் இருக்குது, அவங்களுடைய பராமரிப்பெல்லாம் அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
ஒரு முறை அவங்க என்கிட்ட ஃபோனில் பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு இப்படி ஒரு பரவச நிலை மாதிரி ஏற்படுதியா? இந்த பரவச நிலை ஏற்படும் பொழுது நானே கடவுளாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு எத்தனையோ அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு, அத்தனை அனுபவங்களையும் இந்த அனுபவம் தான் ரொம்ப உயர்ந்த அனுபவமாக தருது. இதை பற்றி நீங்கள் என்னையா சொல்கிறீங்கன்னு சொல்லியான்னு கேட்டேன். அப்போ இது உயர்ந்த அனுபவம் தாம்மா, அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து தவ தியானங்கள் எதுவுமே பண்ணலை, ஒன்றும் பண்ணாமல் இயற்கையாகவே உங்களுக்கு இப்படி ஒரு அனுபவம் ஏற்படுதுன்னு சொன்னால், பை பர்த்லேயே நீங்கள் வந்து ஏதோ ஒரு கிஃப்டட் பர்சன், பிறவிலேயே நீங்கள் ஏதோ ஒரு ஞான உயர்ந்த நிலையில் தான் பிறந்திருக்கிறீங்க. ஒரு சராசரி மனிதருக்கு வந்து இந்த மாதிரி அனுபவம் ஏற்படும்னு சொன்னால், தவ தியானங்களில் ஏதாவது ஈடுபட்டு பயிற்சி முயற்சிகளை ஈடுபட்டால் தான் அந்த மாதிரி அனுபவங்கள் அடைய முடியும். ஆனால் நீங்கள் வந்து எதுவுமே பண்ணாமல் இயற்கையாகவே உங்களுக்கு இந்த அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. நிச்சயமாக இது உயர்வு நல்லதான், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த பரவசங்களை ஏற்படுறதுக்கு பதிலாக ஒரு கோபமோ வெறுப்போ பொறாமையோ பயமோ அல்லது ஏதாவது அருவறுப்பான உணர்ச்சிகளோ ஏதாவது ஏற்பட்டதுன்னு சொல்லி சொன்னால், அந்த உணர்ச்சிக்கும் இந்த பரவச நிலைக்கும் எந்த வித்தியாசமே கிடையாது. அது மன உணர்ச்சிகளாக இருக்கிற பட்சத்தில் அது எல்லாமே ஒன்று தான். அங்கே உயர்ந்தது தாழ்ந்ததுன்ட்டு ஒன்றுமே கிடையாது. அது எல்லாமே இயற்கையானது. உங்களுடைய மைண்ட் செட்டப்புக்கு அப்படி வந்திருக்கு, அவ்வளோதான். இன்னொருத்தருடைய மைண்ட் செட்டப்புக்கு வேற மாதிரி உணர்ச்சிகள் வரும். இது அவங்களுடைய மைண்ட் செட்டப்புக்கு பொறுத்தது. இதுல நாம வந்து குற்றம் கண்டுபிடிக்க வேண்டியதோ அல்லது உயர்ந்தது தாழ்ந்தது உரிமை கொண்டாடுறதுக்கு அங்கே ஒண்ணுமே இல்லை. நீங்க நல்ல நிலைன்னு சொல்லி நினைச்சு நீங்க பிடிச்சிங்கன்னு சொன்னா அதான் பிரச்சனை. மோசமான நிலைன்னு நினைச்சு நீங்க அப்புறப்படுத்தி போராடுனீங்கன்னா அதான் பிரச்சனை. நீங்க மனசை பொறுத்தவரை எல்லாமே இயற்கையா இருக்கும். எந்த உணர்ச்சியா இருந்தாலும் சரி, நல்ல உணர்ச்சியா இருந்தாலும் சரி, மோசமான உணர்ச்சியா இருந்தாலும் சரி, நாம வந்து அதுக்கு பேர் சொல்லி முத்திரை குத்த வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே நேச்சுரல். அதை வந்து உங்களுக்கு செயலுக்கு வெளியுள்ள செயலுக்கு அது தேவை இருந்தால் பயன்படுத்திக்கிடுங்க. வெளிய செயலுக்கு தேவை இருந்தா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம அது வந்து தேவையில்லாமல் அவ்வாட்டுக்கு வருதுன்னு நீங்கள் அவ்வாட்டு விட்டுருங்க, அவ்வளோதான். உங்களுக்கு எந்த தேவையுமே இல்லை. நமக்கு எமோஷன் வந்து முக்கியமே கிடையாது. அது என்ன எமோஷன் ஆனாலும் அவங்களுக்கு போட்டு. இப்போ இதே மாதிரி தான் என்னன்னு சொன்னால், அகத்தை பொறுத்த அளவில் எல்லா எமோஷன்ஸும் எல்லா உணர்ச்சிகளும் அது நேச்சுரலுமே எடுத்துக்கிட்டு அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு அவசியமே இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால், அகத்தை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னே இருக்கும். சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னாலே அகத்தை பொறுத்தவரை நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அது அது அப்படி நம்ம மனம் நம்ம சுவாசம் எப்படி அது போக்கில் இயங்குதோ அதே மாதிரி மனசு நம்முடைய மனதினுடைய இயக்கமும் அது போக்கில் இயங்கும். அதை நம்ம எந்த குறுக்கிடவுமே கூடாது. நீங்கள் குறுக்கிட வேண்டியது, செயல்பட வேண்டியது, சீரமைக்க வேண்டியது, மாற்ற வேண்டியதுக்கு இடம் இருக்குது. அங்கே மாற்றுங்க, சீரமைங்க, எல்லா டெவலப்மெண்ட்டையும் பண்ணுங்க. நம்ம வீடு இருக்குது, நாடு இருக்குது, என்னென்னலாம் பணிகள் இருக்கோ அத்தனை அளவில் உங்களுடைய திறமைகளை முயற்சிகள் எல்லாம் காட்டுங்க. உங்கள் அறிவை அத்தனையும் அங்கே காட்டுங்க. நீங்கள் அறிவை உபயோகிக்க வேண்டாத ஒரே இடம் உங்கள் மனசுக்குள்ள. நம்ம மனசை பயன்படுத்தி எல்லா செயல்களுக்கும் மனசை பயன்படுத்தலாம். ஆனால் மனசை சரி பண்ணுறதுக்கு மட்டும் மனசை பயன்படுத்தவே கூடாது. மனசை சுதந்திரமா விட்டுருங்க. அது அதுபோக்குல செயல்படும், அது தன்னைத்தானே சரி பண்ணும். நமக்கு அந்த வேலையே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டது தான் நம்ம எதை புரியணுமோ அதை புரிஞ்சுக்கிடுவது. அதை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா எல்லாமே வேற மாதிரி ஒரு வித்தியாசமான பரிமாணத்துக்கு போயிடும். வேற ஒரு பரிமாணத்துல இருந்து நீங்க மனசே வேற ஒரு பரிமாணத்துல இயங்க ஆரம்பிச்சிடும். அப்போ தேவையான என்ன செய்யணுமோ அந்த செயல்கள், உங்களுக்கு தேவையான உணர்ச்சிகள் வரும், தேவையான சிந்தனைகள் வரும், தேவையான திட்டங்கள் எல்லாமே வந்து புறச்சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுக்கு வேண்டியதெல்லாம் அத்தனையும் உங்களுக்கு வரும். அகத்தை பொறுத்தவரை நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லைங்கிறது மட்டும் நம்ம தெல்ல தெளிவா எந்த சந்தேகமும் இல்லாமல் புரிஞ்சுக்கணும். இப்போ இதில் நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துட்டு ஒரு கேள்வி பதில், அந்த கேள்வி பதிலில் நீங்கள் ஏதாவது யாராவது இதில் கிளாரிஃபிகேஷனோ ஏதாவது கேட்கணும்னு சொல்லி சொன்னால் ஒரு சின்ன துண்டு பேப்பர் கொடுக்குறாங்க, கொடுத்து அவங்க கேள்வியில் இது பண்ணீங்கன்னா நம்ம அதை பண்ணலாம். ஐயா ஒரு 10 நிமிஷம் பிரேக்கு.
ஜெரமையா கேட்குதா? ஜெரமையா கேட்குதா? ஆ சரி, ஓகே. கண்ணில் கண்ட ஒரு சோகமான மனதை பாதித்த நிகழ்ச்சியிலிருந்து நான் விடுதலை ஆவது எப்படி, அதாவது மறப்பது எப்படி? அதாவது நமக்கு வந்து தாட்டு நம்ம சிந்தனைக்கு வருது, நினைவு நம்ம சொல்றோம். இத வேற மாதிரியும் சொல்றது, நமக்கு இங்கிலீஷ்ல சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கிறது. தாட் திங்கிங் சொல்லி ரெண்டா பிரிச்சு பிரிச்சுட்டா கொஞ்சம் வழங்குறது கொஞ்சம் ஈஸி. அது தமிழ்ல சொல்றாங்கன்னா சிந்தனை சிந்தித்தல் என்று சொல்லி ரெண்டா பிரிச்சுட்டாங்க. தாட் திங்கிங், தாட்டுக்கும் திங்கிங்க்கும் என்ன வித்தியாசம்? உங்களை ஒரு சோகமான நிகழ்ச்சியை பார்க்கிறோம், அதை பற்றியே சிந்தனை நமக்கு வருது, இதெல்லாம் தாட். இது அதுவா வருது, நீங்களா நினைக்கல, அதுவா வரும். அதுவா வர்றதுக்கு பேரு தாட். அப்படி 9க்கு மேல நீங்க ஏறி உட்காந்து சவாரி பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அது திங்கிங் மாறி. திங்கிங்கிறது நாமளா நினைக்கிறது, கான்சியஸா நாமளா முயற்சி பண்றது திங்கிங். நம்மளை அறியாம வர்றது வந்து தாட், சிந்தனை. நாமளா நினைக்கிறது பேரு சிந்தித்தல் அல்லது திங்கிங். இப்ப ஒரு சம்பவம், மதுரையில் ஒருத்தர் உண்மையான கூட உண்மையான சம்பவம் அது. அவர் வந்து ஒரு அரசு ஊழியர், அவங்க ஒரு மீட்டிங்ல இருக்கிறாங்க, மேலதிகாரி வந்து மீட்டிங் நடத்திட்டு இருக்காரு, ஊழியர்கள் எல்லாம் அரசு ஊழியர்கள் எல்லாம் கலந்துருக்கிறாங்க. இந்த சம்பந்தப்பட்டவருடைய செல்போன் வந்து ரிங் ஆயிருக்கு. மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது அவருடைய செல்போன் ரிங் ஆயிருக்கு. உடனே இவர் என்ன பண்ணிடுறாருன்னா அந்த செல்போனை அப்படியே ஆஃப் பண்ணுறார், அது பேசல, ஆஃப் பண்ணிடுறார். ஆனால் மேலதிகாரி என்ன பண்ணுறாருன்னா, நீ செல்போனை ஆஃப் பண்ணாம எப்படி நீ மீட்டிங்கில் கலந்துக்குவா? அதனால உடனே வந்து பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு தண்டனையாக ஒரு தண்ணிலாய் காட்டு மாத்திரம் மாதிரி ஒரு இடத்துக்கு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு. இப்ப இவர் என்ன, செல்போன ஆஃப் பண்ணாம வந்தது தப்பு தான், இருந்தாலும் ரிங் ஆனவரை நான் எடுத்து பேசல, உடனே ஆஃப் பண்ணிட்டேன், ஃபர்தரா பேச முடியாத அளவுக்கு நான் உடனே ஆஃப் பண்ணிட்டேன், தவற தெரிஞ்சுக்கிட்டு உடனே திருத்திக்கிட்டேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்துருக்க கூடாது நீ சொல்லி அவருக்கு அதை பற்றி சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கு. ராத்திரி படுத்த தூக்கம் இல்ல, சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கு. பிளட் ப்ரெஷர் ஏறுது. இப்போ அவர் ஆலோசனை கேட்குறார், நீ என்ன பண்ணுறது, இந்த சிந்தனைகள் இருந்து விடுபடுறதுக்கு நான் என்ன பண்ணணும் நீ கேட்குற. இப்போ இதில் என்னன்னு சொல்லிட்டோம்னா, அது தாட்டாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால், ஒவ்வொரு தாட்டுமே நம்ம உணர்ச்சியினுடைய ஆயுள் வந்து ஒரு வினாடியில் 60 பொண்ணுதாங்கிற மாதிரி தாட்டும் அதே மாதிரி தான். எல்லா தாட்டுமே ஒரு தாட்டினுடைய ஆயுள் வந்து ஒரு வினாடியில் 60 பொண்ணுதான் வந்து அதே ஃப்ளிக்கரிங் ஆகி போயிட்டே இருக்கு. பார்த்தா நமக்கு கான்ஸ்டண்டாக தாட்டு ஒரே தாட்டு இருக்கிற மாதிரியும் தெரியும், திருப்பி திருப்பி ஒரே தாட்டு வந்துட்டு இருக்கிற மாதிரியும் தெரியும். ஆனால் அது வந்து ஒரு வினாடிக்கு 60 தாட்டு வரும், அவ்வளோ வேகமாக வந்து போயிட்டே இருக்கு. எதுவுமே நம்மளாம் நிற்க சொல்லி நெல்லுமீட்டெல்லாம் இதெல்லாம் நிப்பாட்ட முடியாது, அது வாக்கில் வரும் அது வாக்கில் போயிடும். நாம் எதையுமே அப்புறப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை.
நாம என்ன பண்ணிடுறோம், வந்த தாட்டு மேலே ஏறி நம்ம சவாரி பண்ணிடுறோம். ஆமா, அவர் வந்து இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் பண்ணியிருக்க கூடாது, அவரை விடக்கூடாதுன்னு சொல்லி நினைச்ச உடனே அது மேல நம்ம ஏறி தந்துடுறோம். தாட்டு வருது, வந்த தாட்டு மேலே ஏறி சவாரி பண்ணிடுறோம். இந்த சவாரி பண்றது மட்டும் விட்டுட்டா போதும், அந்த திங்கிங்கா மாத்தாம விட்டுட்டோம்னு சொன்னா எல்லா தாட்டுமே தானாவே போயிடும். நம்ம எதையுமே சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இதே மாதிரிதான் ஒரு அது என்ன கொஞ்சம் மோசமான சம்பவம். ஒரு டாக்டரும் டாக்டருடைய ஒய்ஃப் வந்து சந்திக்க வந்தாங்க. அவங்களோட 1.5 வயசு குழந்தை இறந்து போச்சு. ஒரே குழந்தை தான், 1.5 வயசா இருக்கும்போது இறந்து போச்சு. அவங்களுக்கு வாழ்க்கையில அவங்களுடைய குடும்பத்துல ஒரு சோகமான சம்பவம் தான். அந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, இது ஒரு சோகமான சம்பவம் நடந்து போச்சுது, நான் எப்படியோ மேனேஜ் பண்ணிக்கிட்டேன், என்னுடைய மனைவியால் அதை மேனேஜ் பண்ணவே முடியல, அதையே நினச்சி நிறைய பிரச்சனைகள் ஆகிட்டு வாங்க, மயவு ப்ளட் ப்ரெஷர் ஏறிட்டு ஹார்ட் ப்ராப்ளம் ஆகிட்டுது, மென்டல் டிசார்டர் ஆகிற மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு போயிட்டாங்க. இவங்களை எப்படி சரி பண்ணுறது, சைக்காட்ரிஸ்ட்ரக்டர் போகிற அளவுக்கு ஆகிப்போச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு வந்த. இப்போ அங்கேயும் இதே பிரச்சனை தான். இந்த தாட்னா என்ன, திங்கிங்னா என்னங்கிறது தான் அங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது. குழந்தை இறந்து வச்சுது, அதை பற்றி சிந்தனை வருது, ஒரு துக்கம் ஏற்படுது. அப்போ நாம் என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னால், நம்ம குழந்தை இறந்ததுக்கு நாம் வருத்தப்படாமல் வேற யாரும் வருத்தப்படுவான், வருத்தப்படுறதுதானே நியாயம்னு சொல்லி நாம் அந்த சிந்தனையை நியாயப்படுத்திட்டோம்னு சொன்னாலே நாம் உள்ளே இறங்கிடுறோம். பிறகு நியாயம் பண்ணணும், அதை வந்து இது பண்ணி உயிர் கொடுத்த உடனே பழைய முடியும். அது நம்மளோட தொடர்ந்து தொடர்ந்து வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, பிறகு ஒரு கட்டத்தில் வரும்பொழுது நமக்கு இப்படி சிந்தனை வந்துகிட்டு இருக்குது, இந்த மாதிரி வந்து நம்ம பிளட் ப்ரெஷர் ஏறுது, ஹார்ட் ப்ராப்ளம் வருது, சைக்காலஜி டிசார்டர் ஆயிடுவோமோ, மென்டர் ஆயிடுவோமோன்னு சொல்லி பழைய முடியும் நாமளாக பயப்பட ஆரம்பிச்சோம். திங்கிங் எடுத்தோம்னு சொல்லி சொன்னால், அப்புறம் நாம எடுத்தால் நாம தான் கீழே வைக்கிறோம். தாட்டை வந்து நீங்கள் கீழே வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. தாட்டு எதுனா தாட்டு வந்தாலும் வந்துட்டு போட்டோம். இப்போ அந்த ஒருத்தர் வந்து வேலை வழியில் பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுன்னு சொல்லி இது பண்ணுறாரு. இப்போ அவர் வந்து என்ன புரிஞ்சுன்னா, உண்மையிலே வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, நம்ம அப்பீல் பண்ணணும், அப்பீல் பண்ணணும்னு சொல்லிச்சுன்னா அப்பீல் பண்ணலாம். அப்பீல் பண்ணணுன்னு சொன்னால் நீங்களாம் சிந்திக்கணும், என்ன பண்ணணும், எங்கே அப்பீல் பண்ணணும், எங்கள் அட்வொகேட்டை பார்க்கணுமா, அல்லது வேறு ஏதாவது அந்த யூனியனில் ஏதாவது சொல்லணுமாங்கிறதெல்லாம் அவர் தான் திங்க் பண்ணி முடிவு எடுக்கணும். ஒரு செயல் பண்ணுறதா இருந்தாலும் சொல்லி சொன்னால், அந்த செயலுக்கு வேண்டியதை நம்ம திங்க் பண்ணி தான் முடிவு எடுக்கணும். ஆனால் அகத்தை சரி பண்ணணும்னு சொல்லி நம்ம இந்த தாட்டை வராமல் பார்த்துக்கணும், இந்த தாட்டு தேவையில்லாத தாட்டு வந்துகிட்டே இருக்கான்னு சொல்லி அதை சரி பண்ணணும்னு சொல்லி திங்க் பண்ண வேண்டிய அவசியம். இப்படி தாட்டு வருவேன்னு சொல்லி திங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா ஒரு தேவையும் இல்லாமல், செயலுக்கு எந்த தேவையுமே இல்லாமல் சும்மா தாட்டை வந்து திங்கிங்காக மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா அந்த தாட்டை வந்து திங்கிங்காக கன்வெர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா அந்த தாட்டு மேலே சவாரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் அது முழு சுதந்திரம் வந்தால் வந்து கூட்டணி விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது மெல்ல மெல்ல குறைஞ்சிடும். நான் திருப்பி திருப்பி கூட வரும், கொஞ்சம் நேரம் வரும், அப்புறம் அதுவாகவே அது போயிடும். நீங்கள் ஒன்றும் சரி போகிற, அதுக்கு பிறகு வரும் எப்போ நம்ம வந்து போச்சுங்கிறதே தெரியாமல் அது பாட்டுக்கு போயிடும். அதனால் அதை பற்றி நம்ம ஒரு பண்ண வேண்டிய அவசியம். அகத்தோடு போராடியே நீண்ட காலமாக பழக்கப்பட்டு விட்டதால் திடீரென சும்மா இருப்பது முடியுமா? அதற்கென்று ஏதேனும் பயிற்சி செய்ய வேண்டுமா? சும்மா இருப்பது எப்படி? இப்ப இதை நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்க பயிற்சி பண்ணனீங்கிறது மாதிரி அது தேவையில்லை. அந்த நேரத்தில் உங்களுக்கு எப்போ உங்களுக்கு தேவையோ அந்த நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதும் உங்களுக்கு உதவி போகும். இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறீங்க, 10 வருஷமாக அந்த வீட்டில் தான் குடியிருக்கிறீங்க. அந்த வீட்டில் இருந்தால் நீங்கள் ஆஃபீஸுக்கு போகிறீங்க, வேறு எங்கேயாவது போகிறாங்க போகிறீங்க, படிப்படி வாரீங்க, மத்தியானம் சாப்பிட்றீங்க, படிப்படி ஆஃபீஸுக்கு போகிறீங்க, இப்படி வாரீங்க. இப்படி வந்து 10 வருஷமாக ஒரே வீட்டில் இருந்து நீங்கள் எல்லா இடத்துக்கும் போயிட்டு அந்த வீட்டிலேயே தங்கியிருக்கீங்க. 11 வருஷம் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு பக்கத்து தெருவில் குடி போகிறீங்க, வேறு ஏதோ ஒரு சில வசதிக்காக வீட்டை அங்கே மாற்றுறீங்க.
ரொம்ப தூரம் போல பக்கத்து தருவான். ஒரு நாள் என்ன பண்ணிடுறீங்கன்னு சொன்னா, நீங்க ஆபீஸ் முடிஞ்சவொடனே பைக் எடுத்துட்டு நீங்க வாரீங்க, உங்களை அறியாம படைய வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறீங்க. இப்ப இந்த படைய வீட்டுக்கு வாசலுக்கு வந்த காரணம் என்ன? நீங்க புது வீட்டுக்கு போனதை புரிஞ்சுக்கிடலையா? புது வீட்டுக்கு போனதை மறந்து போயிட்டீங்களா? புது வீட்டுக்கு போனதெல்லாம் நமக்கு நினைவு இருக்கு, எல்லாமே நினைவு இருக்கு, எல்லாம் மறந்து போகல. ஆனா என்ன சொன்னா, இந்த பழக்கத்துல நம்ம வந்து பழைய வீட்டுக்கு வரோம். ஆனா வந்த நிமிஷம் உடனே அது பழைய வீட்டுக்கு வந்த உடனே நீங்க எங்க பழைய வீட்டுக்கு நுழைஞ்சு, பழைய வீட்டு வாசல வண்டி நிப்பாட்டினே உங்களுக்கு தெரிஞ்ச அடனா இருக்க வந்துட்டு வந்துட்டு சரி வந்ததான் வந்துட்டு இந்த பழைய வீட்லயே தங்கணும்னு சொல்லி அங்க போய் கதை தட்டினீங்கன்னா அங்க வேற ஒரு ஆள் கதை திறந்துட்டு இருப்பாரு, அங்கெல்லாம் நீங்க தங்க முடியாது. நீ பழைய வீட்டு வாசல வந்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். உடனே நீங்க புது இடத்துக்கு நீங்க உங்க இடத்துக்கு போயிடலாம். அதுக்காக நான் வந்து நான் பழைய வீட்டுக்கு போக மாட்டேன் பழைய வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லலாம், நீங்க ஜெபம் பண்ணிட்டுலாம் இருக்க வேண்டிய அவசியம். அது நான் எப்பவுமே பண்ணேன் வந்து புது வீட்டுக்கு போயிட்டேங்கிறத மனசுல எப்பவுமே வச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நீ ஒரு தடவை புரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம வந்து அகத்தை பொறுத்த அளவுல நம்ம ஒரு வேலையுமே செய்ய வேண்டியதில்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க ஏதாவது இந்த மாதிரி வந்துட்டுனாலும் அதனால தப்பணும் இல்லை. உங்க பழக்கத்தினால உங்களை அறியாம போராடிட்டீங்கன்னா தப்பு கிடையாது. அது போராட நமசத்துலேயே தெரிஞ்சு போயிடும். சரி தேவையில்லாமல் நம்ம வந்து கண்ணாடிக்குள்ளே பூந்து கடந்த இமேஜ் சரி பண்ணுறது முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டா போதும், அது தானாகவே சரியாயிடும். வேறு பயிற்சி முயற்சி யோகா பண்ணுறதெல்லாம் அது வந்து வேற வேற இப்போ அது வந்து ஒரு ஆரம்ப காலத்துக்கு எல்லா விதமான இதுகளும் பயிற்சிகள் யோகா எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னால் ஒரு மனசுக்கு சில சில ஒரு ஒரு டிரான்சிட்டரி பீரியட் மாதிரி ஒரு சராசரி மனிதனை எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னா உலகியல்ல பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு நிறைய அநியாயங்களையும் தர்ம நபடிகளையும் போற மாதிரி சில மோசமான நிகழ்ச்சிகளில் கூட மோசமான செயல்களில் கூட ஈடுபடக்கூடிய வாய்ப்பெல்லாம் ஏற்படும். அப்போ அவங்களெல்லாம் நெறிப்படுத்துறதுக்காக சில யோக மார்க்கங்கள் அது எல்லாமே தேவைப்படும். அப்போ அவங்களுக்கு வந்து சில அனுபவங்கள்லாம் கொடுக்க வேண்டியது. உதாரணம் சொல்லி சொன்னா, ஒரு தியானத்துல உட்காந்தோம்னு சொல்லி சொன்னா நம்ம மனசு வந்து ரம்மியமா இருக்கும். விசிலாம் ஒரு சராசரி மனிதர் எடுத்துட்டாங்கன்னா அந்த மனோரம்யமா இருக்கிறது நினைச்சா தண்ணி போட ஆரம்பிச்சுவாங்க. தண்ணி போட்டானா நான் வந்து நிம்மதியா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம இது பண்ணும் பொழுது நம்ம ரம்யப்படுத்துறதுக்கு ஒரு ஆரோக்கியமான வழி யோகாங்கிறதெல்லாம் நம்மளை வந்து ஒரு சராசரி மனிதன்ல இருந்து கொஞ்சம் மேம்படுத்தக்கூடிய ஒரு ஆரோக்கியமான வழிதான் யோகாங்கிறது. தியானங்கள் தவங்கள் எல்லாமே பண்ணலாம், ஆனால் அது ஒரு ஆரம்ப கால ஒரு பயிற்சி முயற்சிகள்லாம். பிறகு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகு இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே நம்மளை வந்து எல்லாமே பார்த்துக்கிடும். அதுவே எல்லாத்தையுமே நமக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே அதுவே பார்த்துக்கிடும். எண்ணத்திற்கும் மனதிற்கும் என்ன வித்தியாசம்? மனதில் உள்ள எல்லா உணர்ச்சிகளை அனுமதிக்கலாம் என்றாலும் எண்ணத்திலும் அனுமதிக்கலாமா? நல் உணர்வுகள் தீய உணர்வுகள் எடுத்துக்காட்டுடன் விளக்கவும். அதாவது மனதுங்கிறது வந்து மொத்தமா சொல்றது, மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சேர்ந்த மொத்தத்தையும் அந்த கரணங்கிற பேர்ல மனசு நிட்டு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மனதில் ஏற்படக்கூடிய மன விருத்திகள் சலனத்தையும் மனசுன்னு சொல்லிடுவாங்க. அதனால மனசு வந்து மொத்தத்திலையும் சொல்லிடுறாங்க, இந்த எண்ணங்களுக்கு பேரும் மனசுன்னு சொல்லிடுறாங்க. அதனால அது ரெண்டு கொள்ள வித்தியாசம் நம்ம புரிஞ்சுக்கிடணும். இப்போ வந்து மொத்த மனசை நம்ம சொல்லலாம், அந்த எண்ணங்களை மட்டும்தான் நம்ம பேசுறோம். அந்த மொத்த மனசுங்கிறதுல வந்து இந்த எண்ணங்கள் மன உணர்ச்சிகள் இதெல்லாம் ஒரு பகுதி, மொத்த மனதுல இது ஒரு பகுதி. அந்த எண்ணங்கள்ல வந்து நம்ம நல்ல உணர்வுகள் நல்ல எண்ணங்கள் நிட்டுலாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாமே செயலோட சம்பந்தப்பட்டது. செயலை பொறுத்தவரைதான் நல்ல எண்ணங்கள் நல்ல உணர்ச்சிகள் எல்லாம் நமக்கு வந்து தேவைப்படுது. அதுல வந்து செயலுக்கு தேவையான இடத்துல இப்ப நம்ம ஒரு உதாரணம் பார்த்தோம், ஒரு பைத்தியக்காரனா விரட்டுறதுக்கு வந்து கோபம் கூட தேவைப்படுது, பயமும் தேவைப்படுது. இப்ப எல்லாம் நல்ல உணர்ச்சிகளா கெட்ட உணர்ச்சிகளா என்ன சொல்ல முடியும், எல்லா உணர்ச்சிகளையுமே நம்ம பாசிட்டிவா பயன்படுத்திக்கிடலாம், தேவைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கிடலாம். அது வந்து நம்ம வந்து உணர்ச்சிகள்லாம் நல்ல உணர்ச்சி கிட்ட உணர்ச்சின்னு எல்லாம் பார்க்க முடியாது. அது செயலோட சம்பந்தப்படுத்தும் பொழுது அதை பாசிட்டிவாக பயன்படுத்திட்டு வந்தோம்னா நல்லது நல்ல விதமாக பயன்படுத்திக்கிடலாங்கிற மாதிரி, அது பயன்பாட்டை பொறுத்தவரை நல்லது கெட்டதுன்னு சொல்லி பார்க்க முடியும்.
அந்த உணர்ச்சிகளை பொறுத்தளவில் அதன் அளவில் அதனுடைய தாட்டுகளாக இருந்த சின்ன நினைவுகளாக இருந்தாலும் சரி உணர்ச்சியாக இருந்தாலும் சரி அதன் அளவில் நல்லது கெட்டதுன்னு சொல்லி எதையுமே எடுக்க வேண்டியது. நீங்கள் செயல்படும் பொழுது செயலோடு இணைச்சி பார்க்கும்பொழுது தான் நல்ல உணர்வுகள் நல்ல சிந்தனைகள்ங்கிறதெல்லாம் வரும். நம்ம வெறுமனை சிந்தனையை மட்டுமா உணர்ச்சிகளை மட்டுமா எடுத்து பார்த்தோம்னா நல்ல உணர்ச்சி நல்ல சிந்தனைன்னு சொல்லி எடுக்கக்கூடாது. எல்லாமே இயற்கையானது. ஏன்னா எல்லாமே வந்து அதுவாக வரும். இப்போ இது வந்து என்னன்னா நீங்கள் திங்கிங்காக எடுக்கும்போது தான் உங்களுடைய கவனம் வந்துடுது, நீங்களாக செயல்படுற மாதிரி தாட்டாக வருது, எண்ணங்களாக வருது, அது போல வருதுங்கன்னா அதுக்கு நீங்கள் பொறுப்பெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவாக வருதுன்னுட்டு நீங்கள் கொடுத்தா போதும், அதை சுதந்திரமாக இயற்கையானது நீ சொல்லி எடுத்துட்டீங்கன்னா போதும். மனம் இயங்குவதை எப்படி கண்டறிவது? இப்போ நமக்கு வந்து நினைவுகள் ஏற்படுது, உணர்ச்சிகள் ஏற்படுது, பயம், வருத்தம், மகிழ்ச்சி, இது எல்லாமே உணர்ச்சி, இது எல்லாமே மனசு தான். மனசு சிந்தனை சிந்திக்கிறது இதுவும் மனசு தான். அறிவு உணர்ச்சிகள் எல்லாமே மனசில் தான் ஏற்படும். இப்போ இதெல்லாம் ஏற்படும் பொழுது மனசு இயங்குதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம வந்து தூங்கும்போது கனவு ஏற்படுது, அப்பவும் நம்ம மனசு இயங்குது. நம்ம தூங்குறது கூட ஒரு வகையான மனோ இயக்கம் தான். அதனால எல்லாமே மனோ இயக்கம் தான். அதனால இது வந்து நமக்கு தெரிகிறது எல்லாத்தையுமே மனோ இயக்கமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு பொருளை நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அது நம்ம மனதில் பிரதிபலிக்கிறது மூலமாக தான் நம்ம அந்த பொருளையே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஒரு பொருளை ரெகனைஸ் பண்ணுறதாங்கன்னு சொல்லி சொன்னால் அடையாளம் காண்றது கூட நம்ம மனசை வச்சு தான் அடையாளம் காண்றோம். அதனால மனசு எப்பவுமே இயங்குது. அதனால மனசு தூங்கும்போது கூட இயங்குது, கனவு காணும்போதும் இயங்குது, எப்பவும் மனசு இயங்கிட்டு இருக்கு. அதனால இப்போ நமக்கு வந்து இதில் நம்முடைய நம்ம விழித்திருக்கிற நிலையில நம்முடைய மனசு வந்து தூங்கும் போது கனவு காணும் போதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் கிடையாது, விழிச்சிருக்கும் போது மட்டும்தான் நம்முடைய கண்ட்ரோலில் இருக்கு. அப்போ நம்ம கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய மனசில் அந்த மனசை நம்ம சரி பண்ணுறதுக்கு அவசியம் இல்லைங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிறோமோ. மனசை வந்து எல்லா செயல்களுக்கும் பயன்படுத்திக்கலாம். மனசை சரி பண்ணுற வேலையில மட்டும் மனசை பயன்படுத்தக்கூடாது. நாம் ஒரு தீய செயல்களை செய்துவிட்டோம் என்பதை அறிந்த பிறகு எப்படி அதனை மறப்பது? நம்ம படிச்சிருக்க கரெக்ட் தானா? நாம் ஒரு தீய செயல்களை செய்துவிட்டோம் என்பதை அறிந்த பிறகு எப்படி அதனை மறப்பது? சரிதானா? அதாவது நம்ம ஒரு தப்பான காரியம் பண்ணிடுறோம், இதை மறக்கணுமா? தப்பு பண்ணிட்டாமே சொல்லி ஒரு குற்ற உணர்ச்சி நமக்கு வேண்டாமா? ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா குற்ற உணர்ச்சி நமக்கு ஏற்படும் இல்லையா? குற்ற உணர்ச்சி நமக்கு வேண்டாமா? இப்ப இது என்னன்னு சொல்லி சொன்னா அந்த குற்ற உணர்ச்சிங்கிறது தவறானது. குற்ற உணர்ச்சியே இருக்கக்கூடாது. இப்போ இதுக்காக தான் வந்தோம்னா நம்முடைய சாஸ்திரங்களில் நம்ம மதங்களில் எல்லா மதங்கள்லையுமே அதுக்கு ஒரு இதுலாம் சொல்கிறோம். இப்போ இந்து நம்ம மதங்கள் எடுத்துன்னா கங்கையில் குளிச்சா பாவம்லாம் போயிடும். கிறிஸ்டியானிட்டி எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பாவத்தை நீ அறிக்கை விட்டான்னா பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுரும். இப்போ இதெல்லாம் நோக்கம் என்னன்னா குற்ற உணர்ச்சி வேண்டாங்கிறத காட்டுறது தான். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கொலை பண்ணிடுறாரு, போலீஸ் துரத்து, இவர் வேகமா ஓடி போய் கங்கையில குளிச்சிடுற, கங்கையில குளிச்சானா என்னுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டாங்க, என்னை கைது பண்ணக்கூடாது, நான் சரியாகுமா? அப்ப கங்கையில குளிச்சா பாவம் போகலையா? பாவம் போன பிறகு கைது பண்ண முடியுமா? இப்ப இதுல என்னன்னு சொன்னா இதெல்லாம் மனோ ரீதியான அம்சங்கள். நீங்க குற்ற உணர்ச்சி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த பாவம் மன்னிப்பு, கங்கையில குளிச்சா பாவம் போயிருங்கிறதுலாம் மனோ ரீதியா நீங்க எந்த பொறுப்பையும் எந்த சுமையும் சுமக்காதுங்கிறது தான். மனோ ரீதியான குற்ற உணர்ச்சி நமக்கு தேவையில்லை. அதுக்காக நம்ம செயலளவுல நமக்கு வந்து குற்ற உணர்ச்சி, நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம்னு சொன்னா அதை சரி பண்றதுக்கு என்ன வந்து அதை நம்ம பண்ணணும். இப்ப இதெல்லாம் நீங்க செயல்ல நீங்க காட்ட வேண்டியதுதான். நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம்னு சொன்னா அதை நம்ம வந்து சீரமைக்கிறதுக்கு என்ன வேண்டாம் அதை பண்ணோம்.
மனசளவில் வந்து நம்ம குற்ற உணர்ச்சி நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறதுங்கிறதெல்லாம் தேவையில்லை. சரி, குற்ற உணர்ச்சி அவசியம் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகுமே கூட குற்ற உணர்ச்சி வருதுன்னு சொன்னால் நீங்கள் அதை மைண்ட் பண்ண வேண்டிய, அதை பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அது அதுவாக இருந்தாலும் எது வேணாலும் வந்துட்டு போட்டோம். குற்ற உணர்ச்சியாக இருந்தாலும் சரி, எந்த உணர்ச்சியாக இருந்தாலும் சரி, உங்களை மீறி தானாக வர்றதை பற்றிலாம் நீங்கள் ஒரு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் செயலுக்கு தான், நம்முடைய வேலைகள் நம்முடைய எல்லை எல்லாமே செயலோடு சம்மந்தப்பட்டது, மனதோட நமக்கு வேலையே கிடையாது. மனசை சுதந்திரமா விட்டுருங்க, செயலோட மட்டும் நீங்க பொருட்படுத்துங்க. நான் செய்த தீய செயல்கள் செயல்களுக்கு தண்டனையில் இருந்து விடுபட வழி இருக்கிறதா? இப்ப இதுல வந்து ஒரு தப்பு பண்ணிட்டு நம்ம தப்பி ஓடிடுறோம், தப்ப மறைச்சிடுறோம், அப்ப மறைச்சதுனால நம்ம தண்டையிலிருந்து விடுபடுறதுங்கிறது வேற. நம்ம கண்டுபிடிச்சாதானே நம்மள தண்டிக்க போறாங்க, கண்டுபிடிக்க முடியாத அப்படி பண்ணிட்டோம்னா தண்டையிலிருந்து விடுபடுற மாதிரி. இப்ப அதே நேரத்துல என்னன்னா, இது வந்து கர்மாங்கிறது எல்லாம் ஒரு இதெல்லாம் வருது. நமக்கு நாளைக்கு டாபிக் இல்லைனா அந்த கர்மாவை பத்தி கொஞ்சம் டீட்டெயில பார்ப்போம். ஏன்னா அது ஒரு தனியா பார்த்ததுதான் அதுல வந்து நினைக்காதபடி நாம வந்து என்ன, அதை சரி பண்றதுக்கு என்ன உண்டோ அதுதான் நம்முடைய கடமை. அது ஒரு தர்மம் பார்த்துட்டோம், தப்பு பண்ணிட்டோம் சொன்னா அதை சரி பண்றதுக்கு என்ன உண்டோ அதை நம்ம பண்ணோம். ஆனால் மனோரீதியா மட்டும்தான் நமக்கு வந்து கில்ட் ஃப்ரீ, தப்பு பண்ணிட்டோமா தப்பு பண்ணிட்டோமான்னு சொல்லி மனோரீதியா நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஒருவரை உண்மையாக நம்பி இருந்தோம், ஆனால் அவர் நமக்கு துரோகம் செய்து விட்டார், அதனை மறப்பதற்கு என்ன வழி? இதை நீங்க மறக்கணும்னு அவசியம் இல்லை. மறக்கிறதுன்னு சொன்னா அது ஒரு நிலையே கிடையாது. மறக்கிற நிலைன்ற ஒரு நிலையே கிடையாது. நினைக்கிறது மட்டும்தான் ஒரு நிலைக்கிறது மட்டும்தான் ஒரு நிலையை வழி, மறக்கிறதுன்னு சொல்லி ஒரு நிலை கிடையாது. அது மறதின்னு சொல்லி சில நேரங்கள்ல அந்த அது வந்து மறதின்னு சொன்னாலே அது ஒரு டிஃபெக்ட் தான். ஏதோ ஒரு கிலோ மறந்து போயிருந்த நாளாயிட்டுன்னா சிலதெல்லாம் முக்கியம் இல்லாததெல்லாம் மறந்து போயிடும். நினைவு நினைச்சு பார்த்தா கூட நினைவுக்கு வராமல் போயிடும். நம்ம அந்த மாதிரி வந்து நினைவுக்கு வராமல் மறந்து போனீங்கன்னு அவசியம் இல்லை. ஆனால் அதை பற்றி நினைவு ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டாருன்னு சொன்னா அந்த நினைவுக்கு வரலாம், திருப்பி திருப்பி கூட வரலாம். இப்போ நம்ம ஏற்கனவே தாட்டுனா என்ன திங்கிங்னா நினைவு பார்த்தோம். அந்த தாட்டை வந்து அது போக்குல விட்டுருங்க, நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்லை. அது அது போக்குல விட்டுருங்க, அது அது போக்குல ஒன்றுமே பண்ணாம அது பாட்டுக்கு போயிடும். இப்ப உதாரணமா, இப்ப நீங்க வந்து உங்களுடைய நண்பர் அவர் ஒரு பிசினஸ் பண்றாரு, அந்த பிசினஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம் ஏற்பட்டுருது, கொஞ்சம் நஷ்டம் ஏற்பட்டுருது. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னு சொன்னா, அவரு ஒரு 2 லட்சம் ரூபா அவருக்கு உதவி பண்றீங்க. அவர் என்ன பண்ணுறாங்க, அவங்க நீங்கள் கொடுத்த பணத்தை வச்சு அந்த பிஸ்னஸ் அவர் சரி பண்ணிடுறாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் நான் அதனால் நல்லா வந்ததுனால அவர் என்ன பண்ணுறாரோ நன்றி சொல்கிறதுக்காக உங்கள்கிட்ட வராரு. அவர் நன்றி சொல்கிறதுக்காக வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரில் டைப் பண்ணிட்டுருக்கீங்க, யாருக்கும் ஒரு மெயில் அனுப்புறதுக்காக டைப் பண்ணிட்டுருக்கீங்க, ஒரு அவசரமான மெயில். உங்க நண்பர் வந்து நீங்க செஞ்ச உதவிக்கு நன்றி சொல்றதா வந்து உங்க முன்னால உட்காந்து உங்களுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கார். நீங்க அவர் வந்தவுடனே வெளியே போனே சொல்ல முடியாது, அவசரமான வேலையில இருக்கும் போகணும்னு சொல்ல முடியாது. ரொம்ப நெருங்கி நண்பர், அவரும் நன்றி சொல்றதுதான் வந்திருக்காரு. அவர் வந்தவுடனே நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னு சொல்லுங்கம்மா, கொஞ்சம் நேரம் டைப் அடிக்கிற நிப்பாட்டிட்டு அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி கேட்கறீங்க. ஆனா அவர் என்னன்னு சொன்னா மணிக்கணக்க நன்றி சொல்லிக்கிட்டே இருக்காரு. நீங்க கொஞ்ச நேரம் பாக்குறீங்க, பழையபடி என்ன பண்றீங்கன்னு சொன்னா, சரி சரி நீங்க கேட்டுட்டு நீங்க போட்டு டைப் பிடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்ப இதே மாதிரிதான் என்னன்னு சொல்லி சொன்னா, ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டாலும் சரி, நல்லது பண்ணிட்டாலும் சரி, அதை பத்தி எண்ணங்கள் வந்துட்டே இருக்கட்டும். நீங்க தேவைன்னா கொஞ்சம் எட்டி பாருங்க, பிறகு நீங்க அது பார்த்து வந்துட்டு போட்டு விட்டுருங்க. அவ்வளவுதான், நீங்க உங்க வேலையை பாருங்க, அது அது வேலையை பார்த்துட்டு விட்டுருங்க. அது தானா வந்துட்டு தானா இருக்கும்.
நல்ல நல்ல செயல் சீர் செயல்களை வேறுபடுத்தி காட்ட எடுத்துக்காட்டுடன் விளக்கவும். இப்போ செயல்களில் வந்து இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு உதவி பண்ணுறீங்க, உதவி பண்ணுறது நல்ல செயல். அடுத்தவங்கள்ட்ட இருந்து பொருளை நீங்கள் அபகரிக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் அது மோசமான செயல். இப்போ செயல்களை பொறுத்தவரை நமக்கே தெரியும் நல்லது கெட்டது என்னங்கிறது நமக்கே தெரியும். ஆனால் நல்லது கெட்டதுங்கிறது அகத்தை பொறுத்தவரை தான் நம்ம அதுலேயும் ஒரு இது வச்சுருக்கிறோம். ஒரு ஆரம்ப காலத்தில் வந்து நல்ல சிந்தனையும் மோசமான சிந்தனைங்கிற ஒரு கருத்துக்கள்லாம் நிறைய சொல்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு அடுத்த கட்டத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால் அகத்தை பொறுத்தவரை நல்ல உணர்ச்சி நல்ல எண்ணம்ங்கிறதெல்லாம் நம்ம விட்டுறோம். அதெல்லாம் இந்த இயற்கைன்னு எடுத்துக்கணும். அதை இயற்கைன்னு எடுத்தால் தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வர முடியும், அந்த லிபரேஷனுக்கு வர முடியும், அந்த ஞானத்துக்கு வர முடியும். அதனால் அகத்தை பொறுத்தளவில் எல்லாமே இயற்கைன்னு எடுத்துக்கணும். நல்லது கெட்டதுன்ட்டே கிடையாது. செயல்களை பொறுத்தளவில் நல்லது கெட்டது நல்ல செயல்கள் மோசமான செயல்கள்ன்ட்டு உண்டு. அதனால் புறத்தை பொறுத்தளவு நல்ல செயல்கள் மோசமான செயல்கள்ங்கிறத நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு அன்பர் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. ஒரு பணியாற்ற இடத்துல மற்றவங்க வந்து இவங்க புரிஞ்சுக்கிட மாட்டாங்கிறாங்க, நம்ம நல்லது செஞ்சாலும் அவங்க நல்லதாக எடுத்துக்கிட மாட்டாங்கிறாங்க, அவங்க தேவையில்லாத தொந்தரவை கொடுத்துட்டு இருக்கிறாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அவங்களோட நம்ம எப்படி உறவு வச்சுக்கிடுறது, அவங்க நம்மகிட்ட நடந்துக்கிடுறத நம்ம எப்படி எடுத்துக்கிடுறதுன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டோம். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் புறச்செயல்கள் வேறு அகச்செயல்கள் வேறு. அகத்தில் வந்து அவங்க ஒருத்தர் சரியாக நடந்துக்கிடலன்னு சொன்னால் நம்ம மனசில் ஒரு ரியாக்ஷன் ஏற்படுத்தான் செய்யும். இப்போ அந்த ரியாக்ஷனை நம்ம சரி பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஒருத்தர் வந்து நம்மகிட்ட நல்லா நடந்துக்கிடல, நம்மகிட்ட இன்ட்டு நமக்கு மோசமாக நடந்துக்கிட்டாருன்னு சொன்னால் மனசில் ஒரு டென்ஷன் வரலாம், வருத்தம் வரலாம், கோபம் வரலாம், என்ன வேணாலும் வரலாம். நீங்கள் மனசில் உள்ள கோபத்தையோ வருத்தத்தையோ டென்ஷனையும் சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது அது இயற்கையினும் எடுத்துக்கிடுங்க. ஆனால் புறத்தை பொறுத்தளவில் அந்த நம்மளோட சுற்றி இருக்கிறவங்களோ நம்ம கூட வேலை பார்க்குறவங்கள பொறுத்தளவில் நம்ம அலுவலகங்களில் இருக்கிறவங்கள பொறுத்தளவு அவங்கள எப்படி டீல் பண்ணுறதுன்னு சொன்னால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தான் டீல் பண்ண முடியும். ஏதோ வகையில் நம்ம வந்து அவங்களுக்குடைய நம்ம எதிரோ அவங்க சில நேரங்களில் நம்ம அவங்களுக்கு கோபத்தோட கூட பண்ணிக்கிடலாம், அவங்கள்ட வந்து நம்ம முரண்படவும் செய்யலாம், உடன்படவும் செய்யலாம். ஏதோ ஒரு வகையில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம டீல் பண்ணுவோம். அப்போ புறத்தை பொறுத்தளவில் நம்ம சாமர்த்தியமாக அவங்க ஹேண்டில் பண்ணணும் அவ்வளோதான். அங்கே வந்து நம்ம அகத்தை பொறுத்தளவில் நம்ம வெற்றிகரமாக என்னுடைய மனதை வெற்றிகரமாக நான் கையாண்டு என்னை மனசை வந்து அமைதிப்படுத்திட்டேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அகத்தை பொறுத்தளவில் நீங்கள் வந்து தோல்வியை நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக ஒத்துக்கிட்டுறீங்களோ அதுதான் வெற்றி. அகத்தை பொறுத்தவரை நான் வெற்றிகரமாக வெற்றி வீரமாக என்னை மனசை எப்பவுமே சமநிலையில் வச்சுக்கிட்டேன், எந்த மோசமான எண்ணமும் வராமல் பார்த்துக்கிட்டேன், மோசமான உணர்ச்சி வராமல் பார்த்துக்கிட்டேன், நான் வெற்றிகரமாக இருக்கிறேங்கிறதுலாம் தப்பு கிடையாது. அங்கே வந்து நீங்கள் சீக்கிரம் தோற்று போகும். நீ எந்த உணர்ச்சியுமே வெற்றி கொள்ளக்கூடாது, எல்லாத்தையுமே இயற்கையானதுன்னு ஏற்றுக்கிடுங்க. நான் புறத்தை பொறுத்தளவில் நீங்கள் வந்து சூழ்நிலை எதிர்கொள்கிறதை பொறுத்தளவில் அங்கே வந்து ஒரு எப்படி பண்ணினா கரெக்டாக இருக்கும், என்ன மாதிரி நடந்துட்டால் கரெக்டாக இருக்குங்கிறது நீங்கள் உங்கள் கவனத்தை முழுக்க நீங்கள் அங்கே செலுத்துங்க. அங்கே செலுத்தும் போது தான் நீங்கள் உங்கள் மறந்துடும், உங்களுடைய மன உணர்ச்சிகளை மறந்துடுங்க. புறத்தில் மட்டும் உங்கள் கவனத்தை வச்சிங்கன்னு சொன்னால் தான் அதை எப்படி எதிர்கொள்கிறதுங்கிற ஐடியாவே உங்களுக்கு வரும். ஏன்னா புறத்தை நீங்கள் இது நிறைய பேர் இருக்குது தான். ஏன்னா நிறைய பேர் வந்து என்னன்னு சொன்னால் நல்ல பணிகளில் இருக்கிறாங்க. இப்போ அதே மாதிரி தான் ஒரு நீதிபதி கூட ஒரு கேள்வி கேட்டார். அவர் நீதிபதி பதவிங்கிறது நம்ம எல்லாருமே ஒரு பெரிய பதவின்னு நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் நீதிபதி என்னன்னு சொன்னாருங்கன்னா எனக்கு இந்த நீதிபதி பதவியே எனக்கு பிடிக்கல. ஏன்னா அவர் வந்து அட்வகேட்டாக இருந்து நீதிபதியாக வந்துட்டவர். நான் அட்வகேட்டாக இருக்கும்போது நிறைய நல்ல ஒரு நல்ல சூழ்நிலை நல்லா இருந்தது. இப்போ நீதிபதியாக இருந்ததுன்னா நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த இதில் எனக்கு நிம்மதியாக இருக்க முடியல, நான் அந்த பதவி விட்டுட்டு பிள்ளைக்கு அட்வகேட்டாக போயிடலாமான்னு நினைக்கிறேங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ இதெல்லாம் என்னன்னு சொன்னால் நாம் வந்து அது நம்ம வந்து இந்த மாதிரி தப்பி ஓடுற மனப்பான்மையில் இல்லாதபடி அந்த சூழ்நிலையை நம்ம எதிர்கொள்வோம். சூழ்நிலையை எதிர்கொண்டா தான் அந்த சூழ்நிலையை எப்படி நிர்வாகம் பண்ணணுங்கிற எண்ணமே வரும். தப்பி ஓடணுங்கிற மனநிலை இருந்தாலும் சூழ்நிலையை நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்போ சூழ்நிலை நம்ம கண்ணுக்கு தெரியணுங்கன்னா சூழ்நிலையை நம்ம எதிர்கொள்வோம். சூழ்நிலை அது எப்படி அது வெற்றிகரமாக நம்ம செயல்படுவோம். இப்போ இதாக உதாரணமாக இப்போ நீங்கள் வந்து ஒரு நண்பருடைய வீட்டுக்கு போகிறீங்க. அவருடைய வீடு வந்து ஊருக்கு தள்ளி ஊருக்கு ஒதுக்கு புறக்கமாக இருக்கு. நீங்கள் வெளியூர்லேருந்து வரீங்க, ட்ரெயின்லேருந்து வழி இறங்கி நீங்கள் லக்கேஜெல்லாம் தூக்கிட்டு அங்கே வீட்டுக்கு வந்து இறங்குறீங்க. ராத்திரி மணி 10 நீங்கள் அவர் வீட்டுக்கு போகிறீங்க. அவர் என்ன பண்ணுறாருங்கன்னா வீட்டு வாசலை இழுத்து கதவை கூட்டிகிட்டு இருக்காரு.
அப்போ அவர் என்ன சொல்றாரு, நான் வெளியே எனக்கு கொஞ்சம் அவசரமான வேலை இருக்கு, நான் வெளியே வேலையை முடிச்சுட்டு வர்றதுக்கு 12 மணி ஆகுது, 1 மணி ஆகுதோ, நான் நைட்டு வந்துடுறேன், நீங்க படுத்து ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்றாரு. சரி, இதுல நீங்களும் பயண கிளைப்புல வாரீங்க, வீட்டுக்குள்ள போறீங்க. அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொன்னா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நீங்க காலிங்பூர்ல அமுக்கணும் எனக்கு தெரியுமா தெரியாதோ, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, வெளிப்பக்கமா போட்டிட்டு நீங்க சாவி எடுத்துட்டு கொண்டு போயிருங்க, எனக்கு வேற வேலை சாப்பிட்டு வந்து நான் நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்கேன், நீங்க போய் வெளியே பக்கமாக போட்டிட்டு சாவி கொண்டு போயிருங்கன்னு சொல்லி நீங்க சொல்லு. அவரை என்ன பண்ணிடுறாருன்னு சொன்னா, வெளிப்பக்கமா போட்டிட்டு அவரு சாவி கொண்டுட்டு போயிடுறாரு. நீங்க வீட்டுக்குள்ள போறீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச வீடு தான் அது, அதனால உங்களுக்கு நீங்க பெட்ரூம்ல போறீங்க. பெட்ரூம்ல போய் நீங்க லைட்டை போட்டீங்கன்னு சொன்னா, உங்க பெட்ல உங்களுக்கு நல்ல ஒருத்தர் உட்காந்து படம் எடுத்துட்டு பார்ப்போம் இன்னும் காலத்துக்கு. இப்ப நீங்க வந்து சினிமாவில்தான் இருக்கனால பாம்பெல்லாம் பாத்துருக்கீங்க, அன்னைக்குதான் நேரில் முதல் முதல்ல பாம்பை பாக்குறீங்க. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப இந்த வீடு மட்டும் பூட்டாம இருந்ததுன்னா எல்லாரும் ஒரே வேலையதான் பண்ணுவோம். வீடு வெளிப்பக்கமா போட்டலன்னா எல்லாரும் ஒரே வேலை தான். நண்பரெல்லாம் பார்த்தது போதும், ட்ரெயின் கிடைச்சாலும் கிடைக்கலன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி நீங்க தப்பி ஓடிடுவீங்க. வெளியே போக முடியாது, நீங்க லாக் ஆயிட்டீங்க. இப்ப தான் என்ன பண்ணணும் சொல்லி சொன்னா, நீங்க வந்து சரி பெட்ரூம்ல பாம்பு இந்த பெட்ரூம்ல தான் இருக்கு, நம்ம வேற பெட்ரூம்ல போகணும்னு சொல்லி போக முடியாது. ஏன்னா நீங்க இங்க போனீங்கன்னா அந்த பெட்ரூம் வரக்கூட வர முடியாதுன்னு எல்லாம் சொல்ல முடியாது. அதனால நீங்க என்ன பண்ணீங்கன்னா, வேற வழி இல்லாம நீங்க அதை எட்டி பாக்குறீங்க, அதுல ஒவ்வொரு அசையுமே நீங்க பார்க்க ஆரம்பிங்க. தப்பி விடுறதுக்கு மனங்களுக்கு வர வாய்ப்பே இல்லைங்கும் போது அதை கவனிக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்பதான் என்ன தெரியுதுன்னு சொல்லி சொன்னா, பாம்பை கண்டு நீங்க எப்படி பயப்பட்டீங்களோ அதே மாதிரி பாம்பு உங்க ரெண்டு பயப்பட்டுதான் படத்தை தூக்கிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். கொஞ்ச நேரம் கழிச்சு உங்க ரெண்டு பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டுது, நீங்க உங்க எல்லையும் மீறி போகாம இருந்துக்கிட்டீங்க, அது அதோட எல்லையும் மீறி வராம எல்லாரும் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்புறம் பாம்பு என்ன பண்ணுச்சுன்னா, அது வந்து டோர் அது காலிம்பல் அடிச்சலாம் உள்ள வரல, அது ஜன்னலோடய எங்க இருந்தால் வந்திருக்கு, அதனால அது வந்து பந்த பாதையே அது திரும்பி ஓடிடும். இப்போ இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுதுன்னு சொல்லி சொன்னா, நீங்க தப்பு விடுற மனநிலையில இருந்தோம்னு சொல்லி சொன்னா அந்த சூழ்நிலை எதிர்கொள்ள முடியாது. அப்ப சூழ்நிலைங்கிறது வந்து நாம அதோட நம்ம அதுக்கு வெற்றிகரமா நம்ம சூழ்நிலை எதிர்கொள்ளும், அது வெற்றிகரமா எதிர்கொள்ளணும்னால சூழ்நிலையை நீங்க மனமும் முழு மனமும் வந்து நீங்க சந்திக்கணும், எப்படி பண்ணணும்ங்கிறது சந்திக்கணும். அப்படி சந்திக்கும் பொழுது என்னன்னு சொல்லி ஏதோ உங்களுக்கு அது எப்படி அணுகிறதுங்கிறதே உங்களுக்கு டெக்னிக் எல்லாம் தெரிஞ்சிடும். அது ஏன்னா அதை பத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரும், அப்பதான் அண்டர்ஸ்டாண்டிங்கே வரும். ஏன்னா ஒவ்வொரு சூழ்நிலையுமே புது புதுசாக தான் இருக்கும், எப்படி சூழ்நிலைகள்ங்கிற மாதிரி. இப்போ இது வந்து நீ குறிப்பிட்ட நபரை பொறுத்தவரை ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை சொல்லியிருப்பீங்க, நீ எல்லாருக்கும் இதே மாதிரி சூழ்நிலைக்கு வரும். அந்த சூழ்நிலை சந்திக்கிறதுங்கிறது அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உள்ள ஒரு விஷயம், அந்தந்த சூழ்நிலையில தான் அந்த முடிவு எடுக்கணும். இப்போ நீங்கள் அந்த சூழ்நிலையை மட்டும் நீங்கள் கவனிச்சா தான் அந்த சூழ்நிலையை எப்படி முடிவு எடுக்கணுங்கிறத தெரிய முடியும். இப்போ இது வந்து ஒரு நண்பர் என்னொரு ஒரு கதை ஒன்று சொல்லி சொன்னார், ஒரு கதை கதை மாதிரி தான் ஆகும். ஒரு ஒரு திருடன், அவன் என்ன சொல்லிச்சோம்னா, அவனுடைய ஃபேமிலியில இருந்து திருட்டு, அவங்க பரம்பரை தொழில் வந்து திருட வரும், அந்த காலத்தில் அப்படி சில இருந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த பரம்பரை தொழிலாக அவங்க திருடுறதே தொழிலாக வச்சிருக்கிறான். அவனுக்கு ஒரு பையன், அப்போ அவன் என்ன அந்த பையனும் வளர்ந்து பெரிய ஆளா ஆயிட்டான். அப்போ அந்த பையன் வந்து தவறுநாட்ட கேட்கிறான், எப்பா நான் பெரிய ஆளா ஆயிட்டேன், இன்னும் நானும் தொழிலுக்கு பழகிட வேண்டாமா, நீ பாட்டுக்கு நீ திருடிட்டு வரா, போன பொருளெல்லாம் கொண்டு வரா, எனக்கு ஒரு நாள் நீ இந்த தொழிலை கற்றுக் கொடுக்க மாட்டேங்கிறியே, எனக்கு நீ கற்றுக் கொடுக்க வேண்டாமான்னு சொல்லி கேட்குறேன், நானும் பழக வேண்டாமா, எனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டாமான்னு கேட்பான். உடனே அவன் சரி வா, இன்னைக்கு என் கூட நீனும் திருடுறதுக்கு வான்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுவான். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீட்டுக்குள்ள, ஒரு பெரிய வீடு, ஒரு பண்ணையாறு வீடுன்னு வச்சுக்கிடுவோம், ஒரு பெரிய வீட்டுக்குள்ள போறாங்க. போய் வீடு ஒரு எரி குதிச்சு அங்கே எல்லாம் போய் ஒரு அந்த ஒரு ரூம்ல அந்த இரும்பு பெட்டி இருக்கிற ரூமுக்குள்ள போயிடுறாங்க. அந்த திருடன் என்ன பண்ணியிருந்தானுங்கன்னா, ஏதோ மாட்டு சாவி நல்லா வச்சிருங்க, அந்த சாவியை போட்டு அந்த இரும்பு பெட்டியை திறந்தாங்க. பெட்டி பெரிய பெட்டி,
திறந்து இருக்கிறதே திறந்துட்டு இந்த மரம் மகன் என்ன சொல்றாங்கன்னா உள்ளே பொருட்கள்லாம் இருக்கும்ப்பா, உள்ள போய் இரும்பு பெட்டிகளில் நுழைஞ்சி அவங்க நகைகள் மற்றெல்லாம் எடுன்னு சொல்கிறோம். அந்த மகனும் உள்ளே போய் நகைகளை எடுக்கிறான். இந்த திருடன் என்ன பண்ணிடுறாங்கன்னா அவனை அப்படியே உள்ளே வச்சு கதவை பூட்டிடுறான், இரும்பு பெட்டியை பூட்டிட்டு ஓடிடுறான். இவனுக்கு ஒன்றும் ஓடலை. என்னன்னா நம்ம தவறு களவு சொல்லி கொடுப்பான்னு பார்த்தானுங்கன்னா அவனை வந்து நம்ம இரும்பு வீட்டில் வச்சு போட்டி போய் ஓடித்தானான்னு சொல்லி இவனுக்கு ஒன்றும் இவன் வந்து சத்தம் போடவும் முடியாது. சத்தம் போட்டாங்கன்னா எல்லாரும் வந்து ஓடி வந்துடுவாங்க, எல்லாரும் இரும்பு பட்டியை திறந்து இவனை குடிச்சு அடிச்சு உடச்சு இவனை வந்துடுவாங்க. இவன் தவப்பனாரு நம்மளை இப்படி மாட்டிட்டு போயிட்டானே என்ன பண்றதுங்க, இவனுக்கு ஒன்றும் ஓடலை. இவன் வந்து இரும்பு வீட்டிலிருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லி யோசிக்கான். ஒரு வழியும் தெரியல. அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு பூனா கூப்பிடுற சத்தம் கேட்குது. உடனே இவன் என்ன பண்றான்னா இவனும் ஒரு பூனை மாறி கூப்பிடுறான், கூப்பிட்டு அந்த கதவை பறந்துறான். உடனே வீட்டில் உள்ளவங்க ஏதோ ஒரு வகையில் இது பண்ணி டிஸ்டர்ப் ஆகி எழுந்தி ஏதோ ஒரு பூனை வந்து இரும்பு பெட்டிகளை மாட்டிக்கிட்டு போல என்னு சொல்லி அவங்க இரும்பு பெட்டிகளை திறக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு இரும்பு பிடிக்கிற கல்லறப்பானே திறந்தான்னு சொன்னால் அவன் பிடிக்கிற அளவுக்கு அடிச்சு பிடிக்கிற அளவுக்கு வந்திருப்பாங்க. அது ஏதோ பூனை தான் மாட்டிட்டு போல அவசரமாக நம்ம பூட்டும் போது எனக்கு பூனையை வச்சு பிடிக்கிட்டோம் போலன்னு சொல்லி ஒரு பூனையை பிடிக்கிற மாதிரி அவங்க பூனை தான் இருக்க போல பூனையை திறந்து விடுவான்னு சொல்லி திறந்த உடனே கதவை திறந்தவொடனே நம்ம வந்து தப்பி ஓடிடுறான். தேடி வந்து இப்போ வீடு தப்பி ஓடி வந்து கடைசியில் தாப்பனாட்ட வந்து கேட்குறான், என்னப்பா பண்ணிட்டா நீ இப்ப எனக்கு கலவை சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி இப்படி நீ சிக்கல்ல மாட்டி விட்டுத்திய நீ சொல்லி கேட்கான். அப்ப அவன் சொல்றான் என்னன்னு சொல்லி சொன்னா கலவை இப்படிதான் கற்றுக்கிடணும், ஒவ்வொரு சம்பவமும் இப்படிதான் இருக்கும், நம்ம எதிர்பார்க்கிற மாதிரிலாம் நடக்காது, நீ தான் அந்த சந்தர்ப்பத்துல எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி நீ தான் கற்றுக்கிடணும், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குற மாதிரி இப்படி சொல்லி இப்படி நடந்துக்கலாமா இப்படி நடந்துக்கிறோம்ன்றதெல்லாம் ஒண்ணும் அப்படிலாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் ஒண்ணும் புதுசு புதுசா தான் இருக்கும், நீ தான் கற்றுக்கிடணுங்கிற மாதிரி அவன் சொல்றான். இப்ப இதே மாதிரி என்னன்னா இந்த சம்பவத்தை வந்து நம்ம வெற்றிகரமா முடிக்கணும். நம்ம வந்து அந்த சம்பவத்துல நம்ம எப்படி பண்ணணும் அது வந்துன்னா நம்ம வெற்றிகரமா நிர்ணயம் பண்ணணும். எப்படி வெற்றிகரமா பண்ணணும்ங்கிறது நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா எந்த சந்தர்ப்பத்தையும் நம்ம வெற்றிகரமா கொண்டு வர முடியும். ஏன்னா அது நம்ம வந்து அந்த சந்தர்ப்பத்தை சூழ்நிலையை வந்து வெற்றிகரமா நிர்வாகம் பண்ணணும்ங்கிற ஒரு முடிவுக்கு வந்தோம்னு சொன்னா வெற்றிகரமா நிர்வாகம் பண்ணிடுவோம். தப்பி ஓடணும் இது நமக்கு பிடிக்கல, தப்பி ஓடிடணும் தப்பி ஓடணும்னு சொல்லி சொன்னாலே இந்த இதை நம்ம வெட்டியே பார்க்க மாட்டோம் தானே ஆயிரும். அதனால நம்ம வந்து அதை முழு முழுக்க அதை நம்ம மட்டும் எடுத்து செயல்படும். ரெண்டாவது லஞ்சமா இப்ப நம்ம வந்து இப்ப நாம சொல்றது வந்து லிபரேஷனை பத்தி நம்ம சொல்றோம். லிபரேஷன் சொல்லி சொன்னாலே நீங்க அந்த லிபரேஷன் வந்தாங்கன்னா நிறைய ப்ராப்ளம் இதுவே தானாவே சால்வ் ஆயிடும். இது வந்து அடிஷனல் பெனிஃபிட்னு வச்சுக்கலாம். நீ லிபரேஷன் ஆயிட்டான்னு சொல்லி சொன்னா உங்க அறியாமலே உங்களுடைய மனோ இயல்புகள்லாம் ஒரு குழந்தைக்குரிய இயல்புக்கு கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சோம். அப்போ அவங்க அடுத்த அளவுல ஆட்டோமேட்டிக்கா என்னன்னு சொல்லி சொன்னா உங்களோட முரண்பாடா இருக்கிறவங்களுமே அவங்க அறியாமலே ஒரு உடன்பாட்டுக்கு வந்துருவாங்க. இப்ப நீங்க கூட பாத்தீங்கன்னு சொன்னா உங்க ஏஜ் குரூப்ல உள்ள ஒருத்தரை நீங்க பாக்குறீங்க, அவட்ட பேசுறேன்னா என்ன எப்படி இருக்கா சௌக்கியமா இருக்கியா நல்லா இருக்கியான்னு இப்படிதான் பேப்பீங்க. ஆனா ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தைய பாத்தீங்கன்னு சொன்னா என்ன இப்படி பாப்பா சத்கா அப்படிலாம் கேட்க மாட்டீங்க. ஒரு கொஞ்சல் ஒரு மரத்தையோட தான் வந்து எப்படிப்பா நல்லா இருக்கியாங்கிற மாதிரி ஒரு கொஞ்சல் ஒரு தன்மை நமக்குள்ளே வந்துடும். அப்ப நம்மள அறியாமலேயே ஒரு இன்னோசன்ட் பெர்சனோட டீல் பண்ணும் பொழுது நம்மளை நாம வந்து திட்டமோட்டெல்லாம் செய்யறது இல்லை, நம்மளை அறியாமலேயே ஒரு இன்க்ளினேஷன் அப்படி ஏற்படுறோம். இப்ப இதே மாதிரி மனசு வந்து ஒரு இன்னோசன் ஸ்டேட்டுக்கு போன பிறகு ஏதோ ஒரு வகையில் நம்ம இன்னோசன் ஸ்டேட்டை மற்றவங்களை ரெகனைஸ் பண்ணிடுவாங்க. பண்றதுக்கு உடனே பண்றாங்களோ லேட்டா பண்றாங்களோ ஏதோ ஒரு வகையில ரெகனைஸ் பண்ணிடுவாங்க. ரெகனைஸ் பண்ணிட்டோம்னு சொன்னாலே அவங்களுடைய அணுகுமுறை கூட மாறிடும். அதனால நம்ம அதை பத்திலாம் ரொம்ப ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அதனால நாம லிபரேட்டட் ஆயிட்டோம்னு சொன்னா ஏதோ ஒரு வகையில நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பே கொஞ்சம் வேறுபட்டோம். ஏன்னா நிறைய பேர் பாக்குறாங்க, ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு வித்தியாசத்தை மற்றவங்களுக்கும் ஃபீல் பண்ண முடியும், அந்த வித்தியாசத்தை மற்றவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்லையுமே ஒரு மாற்றங்கள் ஏற்படும். மற்றபடி நம்ம வந்து நம்ம முடிஞ்ச அளவுல நம்மளுடைய சூழ்நிலையில எப்படி சக்சஸ்ஃபுல்லாக டீல் பண்ணணுங்கிறது நம்ம அது சம்மந்தமாக நம்ம கொஞ்சம் நாமளாக தான் முடிவு பண்ணி சக்சஸ்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணோம்.
மற்றபடி இன்னைக்கு உள்ள நிகழ்ச்சிகள் நிறைய போகிறது. நம்ம மீண்டும் நாளைக்கு எத்தனை மணிக்கு வரலாம்? நடராஜன் ஐயா, நாளைக்கு எத்தனை மணிக்கிட்டேன்? 6:30. நீங்கள் அறிவிப்பு சொல்லணும்னா சொல்லிடுறேன். நாளைக்கு அதே மாதிரி 6:30 சந்திப்போம். வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கூட நீங்கள் ரெடியாகி வாங்க. அதே மாதிரி நாளைக்கு வந்து அந்த கர்ம வினைகளை பற்றியும் கொஞ்சம் பேசுவோம். வேறையும் நம்ம இதில் விட்டு போன டாப்பிக்கள் இருந்தால் அதையும் நம்ம பார்ப்போம். நிறைவு பண்ணிக்கலாம் ஐயா. அந்த டைம் என்னையா? அந்த டைம் என்ன? எனக்கு காலையில. ஓ, காலையில தானே? பரவாயில்ல.